எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா சாப்டர் 2 வெர்ஸ் 2. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கை பெற்ற போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Go and cry in the ears of Jerusalem, saying, Thus saith the Lord, I remember thee, the kindness of thy youth, the love of thine espousals, when thou wentest after me in the wilderness, in a land that was not sown. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இவ்விதமாக கூறுகிறார். This is what the Lord is saying to the people of Israel. உன்னுடைய இளவயதின் பக்தி என்றும் நீ வாழ்க்கை போட்டபோது உனக்கு இருந்த நேசம் என்றும் ஆண்டவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். The Lord is reminding them of the kindness of their youth and the love of their espousals. விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தி என்று சொல்கிறார். He says the kindness of thy youth when you went after me in the wilderness in a land that was not sown. நாம் அறிந்திருக்கிறபடி இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். We all know that the Lord brought the children of Israel out of the land of Egypt. 40 ஆண்டு காலமாக அவர்களை வனாந்தர மார்க்கமாக நடத்தி கொண்டு வந்தார். And for 40 years he took them in a journey through the wilderness. வனாந்தரத்தில் எந்தவிதமான விதைப்போ அறுப்போ அவர்களுக்கு இல்லை. There was no sowing or reaping in the wilderness. ஆண்டவரே அவர்களை அற்புதமாக போஷித்தார். The Lord himself miraculously fed them. அவர்கள் அப்பத்தையும் இறைச்சியும் அவர்களுக்கு கொடுத்து அற்புதமாக அவர்களை போஷித்தார். He gave them bread and meat and fed them wonderfully. அவர்களுக்கு கண்மலிலிருந்து தண்ணீரை புறப்படும்படியாக செய்தார். He caused water to come out of the rock for them. அந்த வனாந்தர நாட்களை ஆண்டவர் இளவயதின் பக்தி என்று சொல்கிறார். And he called the days of the wilderness the devotion of their youth. நீ வாழ்க்கை பெற்றிருந்த போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says, I remember the love you had at the time of your espousal. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனங்களாக அவர் தெரிந்து கொண்டார். The Lord had chosen the Israelites as his own people. ஆம், தேவ ஜனங்கள் தேவனுக்கென்று விசேஷமான ஜனங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். Yes, God's people have been chosen as a special people unto the Lord. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவர் ஒரு விசேஷமான உரிமை உள்ள ஜனமாக தெரிந்து கொண்டார். The Lord chose the Israelites as a special people as his own people. ஓசியா 2 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கும்போது Hosea chapter 2 verse 14 அக்காலத்திலே எனினி பகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். The Lord says at that time you will not call me Baali but Eshai. அக்காலத்தில் நீ என்னை இனி பகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பகாலி என்று சொல்லாமல் You will not call me Baali. எஜமானனே என்று சொல்லாமல் You will not call me Lord. ஈசி என்று நீ சொல்லுவாய். But you will call me Eshai. என்னுடைய புருஷனே என்னுடைய மணாளனே என்று நீ சொல்லுவாய். You will call me oh my husband oh my beloved. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் மீது அந்த அளவுக்கு உரிமை அவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். So the Lord poses such a claim over his people. நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு அவர் ஒரு எஜமானை போல இருந்து நாம் ஒரு வேலைக்காரலை போல இருக்கிற உறவு அல்ல. The relationship that the Lord wants to have with us is not that of a master and a slave. ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறதான உறவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. He compares that relationship to the relationship between a husband and wife. ஆண்டவர் நித்திய வாகத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டார். The Lord has called us for an eternal wedding. நாம் தேவ சபையிலே அவருக்கு மனைவிகளாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். And in the church of God we are placed as his wife. அவர் நம்முடைய நாயகர். He is our அவர் நம்முடைய எஜமான் அல்ல, அவர் நமக்கு நல்ல நாயகரை போல இருக்கிறார். He is not our master but our husband. இது எழுத்துக்குறிதான புருஷன் மனைவிக்கு இருக்கிற ஐக்கியம் போல அல்ல. It's not the literal relationship between a husband and wife. ஆம், சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதான அந்த ஐக்கியம் விதமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது. The relationship between Christ and the church has been compared like this. நாம் அவரை பகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லப்படுற இடத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us to a place where we will not call him Baali but Eshai. ஆண்டவர் நம்மை நித்திய விவாகத்துக்காக நியமித்ததான அந்த நாளில் அவர் அவிதமாக நமக்கு செய்கிறார். The day when he chooses for an eternal marriage he says this of us. இவ்விதமாக சொல்லிவிட்டு 19 வசனத்திலே நித்திய விவாகத்துக்காக நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்க
இரக்கமாய் நியமித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். After saying this in verse 19 he says I will betroth thee unto me forever. Yea, I will betroth thee unto me in righteousness and in judgment and in loving kindness and mercies. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். He says I will betroth thee unto me in faithfulness and thou shall know the Lord. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். I will betroth thee unto me in faithfulness. நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். And you will know the Lord. ஆண்டவர் நித்திய வாக்குத்துக்காக உண்மையாக நம் ஒவ்வொருவரையும் நியமித்து வைத்திருக்கிறார். The Lord has chosen us for an eternal marriage in faithfulness. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் நித்திய வாக்குத்துக்காக நியமிக்கப்பட்டவர்களானோம். At the day we were anointed, we were chosen for this eternal marriage. அதுதான் வாழ்க்கைப்பட்டபோது உனக்கு இருந்த நேசம் என்று சொல்கிறார். That's why he says the love of thine espousals. அபிஷேகம் பண்ணப்பட்டபோது ஆண்டவர் மீது நமக்கு இருந்ததான் நேசம். The love that we had for the Lord on the day we were anointed. அந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says I remember that love. நம்முடைய இளவயதினுடைய பக்தி நாம் ரட்சிக்கப்பட்டபோது இருந்ததான் அந்த பக்திக்குரிய வாழ்க்கை அபிஷேகம் பண்ணப்பட்டபோது இருந்ததான அந்த நேசம் இவைகளை ஆண்டவர் மறந்து விடவில்லை. The Lord remembers and he has not forgotten the love that we had for him in the days when we were anointed. அவைகளெல்லாம் அவர் நினைவுகூரக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். He is found remembering all those things. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி வந்த ஒவ்வொரு வழிகளையும் அவர் நினைவுகூரக்கூடியவராக இருந்தார். He remembered every little way in which the children of Israel walked. இஸ்ரவேல் ஜனங்களை இவ்விதமாக அவர் நினைவு கூர்ந்து இப்பொழுது அவர்கள் இருக்கிறதா நிலவரத்தை அவர் சுட்டி காண்பிக்கூடியவராக இருக்கிறார். He remembered all these things and he pointed out the state in which they were at நம்முடைய தேவன் நம்மையும் கூட விதமாகத்தான் அழைத்து கொண்டு வந்தார். Our Lord also has called us in this manner. நம்முடைய ஜீவியத்தின் இளவயதின் பக்தி நாம் வாழ்க்கைப்பட்ட போது அவர் மேல் இருந்தான் அந்த நேசம் அவைகளெல்லாம் ஆண்டவர் மறந்து விடவில்லை. The Lord has not forgotten the love and the devotion that we had when he called us and when we were anointed. ஆரம்ப நாட்களில் நமக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தை அவர் மறக்கவில்லை. He has not forgotten the devotion and godliness that we had when we were called. நம்முடைய ஆண்டவர் மீது நாம் ஆரம்ப நாட்களில் எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருந்தோம் என்பதை நாம் மறந்திருக்கலானால் அவர் மறக்கவில்லை. We may have forgotten but he has not forgotten the love that we first had for him. நம்முடைய தேவன் நமக்கு எவ்விதமாக இருந்தார்? How was the Lord to us? ஏசாயா 63:9 லே வாசிக்கும்போது அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டாராம். In Isaiah 63:9 he says in all their affliction he was afflicted. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். And the angel of his presence saved them. அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். In his love and in his pity he redeemed them and he bare them and carried them all the days of old. நம்முடைய தேவன் நம்மை அற்புதமாக அவர் நம்மை தூக்கி சுமந்து வரக்கூடிய தேவனாக இருந்தார். So the Lord bare us and carried us in such a wonderful manner. அவர் நாம் நெருக்கப்படும் போதெல்லாம் அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார். Whenever we were afflicted he too was afflicted. அவர் நம்மை அவர் தூக்கி சுமந்து கொண்டு வந்த தேவன். He is a God who bare us and carried us. பூர்வ நாட்களெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை விதமாக அவர் சுமந்து கொண்டு வந்தார். How did he bear the Israelites in the days of old அவர்களுக்கு அவர் இரட்சகராக இருந்தார். He was a savior to them. அவர்கள் அவருக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார்கள். And they were chosen as his own people. அவர்கள் நிமித்தமாக அவர் நெருக்கப்பட்டார். And because of them he was afflicted. ஆம் நம்முடைய ஜீவியத்திலும் கூட நம் நிமித்தமாக அவர் நெருக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டார். In our lives too because of us he is oppressed and afflicted. நம்முடைய ஜீவியத்தை அவர் இமால் இன்னால் வரலும் அவர் தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். And right up to now he has been bearing us and carrying us. அவர் கண்மணியைப் போல நம்மை காத்தருளி வந்திருக்கிறார். Been keeping us as the apple of his eye. உபாகம் 32 அதிகாரம் 10 வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். That we read in Deuteronomy chapter 32 verse 10. பாழான நிலத்திலும் ஊழியிடத்திலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். He found him in a desert land and in the waste howling wilderness he led him about, he instructed him, he kept him as the apple of his eye. அவர்களை அவாந்தர வெளியிலே அவர் பாலைவனத்தில் அவர்களை கண்டுபிடித்தார். He found him in a desert land and waste wilderness. அவர்களை நடத்தினார். He led him. அவர்களை உணர்த்தினார். He instructed them. அவர்களை கண்மணி போல காத்தருளினார். And kept them as the apple of his eye. கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை சட்டையின் மேல் சுமந்து கொண்டுகிறது போல ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். The Lord was bearing them just as an eagle stirreth up her nest and fluttereth over her young and spreadeth abroad her wings and takes them up. நம்மையும் கூட ஆண்டவர் விதமாகத்தான் கண்டுபிடித்தார்.
this is how the Lord too found us. நாம் ஒருவரும் காணக்கூடாத இடத்தில் இருந்தோம். We were in a place where we could not be found. ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார். But the Lord found us. அவர் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு முன்பாக அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். Even before we could love him, he loved us. அவரை நாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக அவர் நம்மை கண்டுபிடித்து வைத்திருந்தார். Before we could find him, he found us. கண்டுபிடித்த தேவன் இன்னால்வர் நம்மை நடத்தினார். And the Lord who has found us has led us right now. நம்மை உணர்த்தினார். He has instructed us. இன்னால் வரைக்கும் அவர் கண்மணி போல் நம் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டு வருகிறார். And he has kept us till now as the apple of his eye. கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன்னுடைய குஞ்சுகளை செட்டைன்களில் சுமந்து கொண்டு செல்கிறது போல கத்தர் ஒருவரே நம்மை வழிநடத்தினார். The Lord has been leading us just as an eagle would stir up her nest, flutter over her young and spread abroad her wings and take them up. இந்த தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு விதமாய் கடந்து போகிறது. What is the relationship between this God and us? ஆனால் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? So what should we consider today? இது ஒரு கேள்வியாக ஆண்டவருக்குள் எழும்புகிறது. This is a question that the Lord raises. அந்த பக்தி இப்போ எங்க? Where is that devotion? அந்த வாழ்க்கை போட்டபோது உனக்கு இருந்த அந்த நேசம் இப்போ எங்கேன்னு கேக்குறதான ஒரு கேள்வி இன்னைக்கு நம்மை நோக்கி ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது. Today the question from the Lord is where is that love that you had for me at that time? அந்த ஆரம்ப நாட்களின் பக்தி எங்கே? Where is the devotion of those early days? அந்த ரட்சிக்கப்பட்டதான அந்த இளவயது நாட்களின் பக்தி எங்கே? Where is the love of thine espousals? நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்ததான அந்த புதிய பிறப்பை அடைந்ததான அந்த இளவயதி நாட்களிலே நமக்குள் இருந்ததே பக்தி, நமக்குள் இருந்ததே வைராக்கியம், அது இப்பொழுது எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். Where is that love and zeal and devotion that we had in those days when we were saved and we repented and we became his child? நீ வாழ்க்கைப்பட்ட போது நான் உன்னை அபிஷேகம் பண்ண பொழுது என் மேல் நீ ஒரு அன்பு வைத்திருந்தாயே, அந்த அன்பு இப்போ எங்கே என்று கேட்கிறார். When you were anointed, when you were espoused, you had a love for me, where is that love? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அன்புள்ள தேவனை விட்டுவிட்டு வனாந்திரத்தில் அற்புதமாக நடத்தி வந்த அந்த கர்த்தரை விட்டுவிட்டு லகுவாக அவர்கள் வழி விலகி போனார்கள். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைக்கிறார். God is speaking through the prophet Jeremiah and saying that they had forgotten the Lord who had wonderfully led them and they had easily departed from him. இந்த இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வேத வசனங்களின் மூலமாக நாமும் கூட ஆண்டவருக்கு எவ்வளவு தூரமாக போய்விட்டோம் என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து கர்த்தருடைய பட்சமாக வந்து திரும்பமாக ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறவருடைய நோக்கமாக இருக்கிறது. In this service the Lord desires that we look at a few verses from chapter 2 and see how far we have gone away from him and come back to close to him. முதலாவதாக ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மாயை பின்பற்றி எனக்கு தூரமாக போய் விட்டீர்கள் என்று. First of all the Lord says you have gone away from me and followed vanity. நாம் அதை 6 வசனத்தில் வாசிக்கிறோம். That we can see in verse 6. எரேமியா 2 அதிகாரம் 6 வசனத்திலே சொல்கிறார். Jeremiah chapter 2 verse 6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? ஆண்டவர் இங்க என்ன கேட்கிறார்? What does the Lord ask? என்னை விட்டு தூரப்பட்டு You went away from me. மாயை பின்பற்றி And you followed vanity. ஒரு வீணராக மாறி விடுவதற்கு You have become vain. என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டீர்கள்? What iniquity did you see in me? நான் உங்களுக்கு என்ன அநியாயம் செய்தேன்? What iniquity have I done? என்ன அநியாயத்தை அண்ட நீங்க கண்டீங்க? What iniquity did you see in me? என்னை விட்டு ஏன் இப்பொழுது நீங்கள் தூரமாய் போய் விட்டீர்கள்? Why have you gone far away from me? மாயை பின்பற்றி ஏன் வீணராகி போனீர்கள்? Why have you walked after vanity and become vain? ஆண்டவர் நம்மை நோக்கி இந்த கேள்வியை அவர் எழுப்புகிறார். This is a question the Lord poses to us. இன்றைக்கு மாயை பின்பற்றி உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து உன் ஆண்டவரிடத்தில் நீ திரும்பி வர வேண்டிய நாட்கள் இது. These are days when we have to see how far we have gone away from the Lord following vanity and come back to him. Inge prasangi sollumbodhu the preacher says avan inda ulagathil kaangra ellavathaiyum maayiyum manasukku sanjalamaga irukkiran endru solugiraar. He says everything that we see in the world is vanity and vexation of spirit. Suryanukku keele seiyapadra kaaryangalai ella naan gavanithu paarthen. I have looked at everything done under the sun. Prasangi 1:14 avar sollumbodhu suryanukku keele seiyapadugira ella kaaryathai naan gavanithu paarthen. In Ecclesiastes chapter 1 verse 14 he says I have seen all the works done under the sun. Ana ella maayiyum manasukku sanjalamaga irukkirathu. But behold all is
vanity and vexation of spirit. Indha bhoomiyile indha suryanukku keele seiyapadugira athana kaariyangalum maayiyana manasukku sanjalamana kaariyangal endu indha raja arikai seigiran. Here this king confesses that all things done on the earth under the sun is vanity and vexation of spirit. Indha kangal kaangindra athanaiyum maayiyanavigal. All that mine eyes see are vanity. Avigal ellam maayiyum manadukku sanjalamanavigal. They are all vanity and vexation of spirit. Indha bhoomiyin keele indha vaanathin கீழே சூரியனுக்கு கீழே காணப்படுகிற அத்தனை காரியங்களும் மாயானவைகள், ஒன்றும் நிலைத்திருக்க கூடியவைகள் அல்ல. Everything seen on the earth under the sun is vanity and nothing abides. பரலோகம் தான் நிலைத்திருக்க கூடியதாக காணப்படுகிறது. It is only heaven that is something that will abide. ஆம், நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு மாயையை பின்பற்றி போகிற ஒரு மனுஷனாக காணப்படக்கூடாது. We should not be found as people going away from the presence of God following vanity. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை குறித்து அவர் சொன்னார். The Lord Jesus spoke of a man. அவன் எருசலேமை விட்டுவிட்டு அவன் எரிகோவுக்கு பிரயாணப்பட்டு போனதாக சொல்லுகிறார். He says he had left Jericho, left Jerusalem and was going to Jericho. எருசலேம் விட்டுவிட்டு அவர் எரிகோவுக்கு நேராக அவன் பிரயாணப்பட்டு போனான். He left Jerusalem and he was journeying towards Jericho. லூக்கா 10 அதிகாரம் 30 வசனத்தில் அவனை குறித்து வாசிக்கும் போது ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையிலே அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டான். In Luke chapter 10 verse 30 we see that a man left Jerusalem and went to Jericho and fell among thieves on the way. அவர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போய் விட்டார்கள். They stripped him of his garments and wounded him and left him half dead. எருசலேம் என்கிற தேவனுடைய பட்டணத்தை விட்டுவிட்டு எரிகோ என்கிற சாபத்தீரான பட்டணத்துக்கு அவன் போனான். Leaving the city of God Jerusalem he was going to Jericho, the cursed city. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறவன் ஆண்டவருக்கு தூரமாய் கடந்து போகிறவன். A person going away from Jerusalem towards Jericho is going away from God. அவருடைய பிரயாணத்தில் அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். And he fell among thieves on the way. அவர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து அவனை குற்றுயிராக மாற்றி விட்டார்கள். They stripped him of his raiment and left him half dead. அவனை காயப்படுத்தினார்கள். They wounded him. அருமையான சகோதரனே சகோதரியே. Beloved brother sister. கர்த்தர் உன்னை எருசலேமின் மேலான வாழ்க்கைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord has called you for the sublime life of Jerusalem. நம்முடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய இலக்கு எல்லாம் புதிய எருசலேமும் சீயோனுமாக இருக்கிறது. All our purpose, all our goal is new Jerusalem. சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் நாம் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களாக இருக்கிறோம். We are people of God who have been called for Jerusalem and Zion. இந்த எருசலேமின் வாழ்வை விட்டு சாபத்தீடான எரிகோவை நோக்கி இளைந்தால் மாயான உலகத்தை நோக்கி நாம் கடந்து போவோம் என்றால் கள்ளனாகிய சாத்தானுடைய கரத்திலே நாம் அகப்பட்டுக் கொள்வோம். If we leave the life of Jerusalem and go towards Jericho or the cursed life, we will fall among thieves. எருசலேம் சமாதானத்தின் நகரம். Jerusalem is a city of peace. எருசலேம் தேவன் வாசம் பண்ணும் இடம். Jerusalem is a city of the Lord. கர்த்தருடைய மகிமையான எருசலேமுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord has chosen you for glorious Jerusalem. ஆம், நீ சியோனிடத்திற்கும் எருசலேமிடத்திற்கும் நீ அழைக்கப்பட்டவன். You have been called for Zion and Jerusalem. அதை விட்டுவிட்டு மாயான பட்டணமாகிய எரிகோவை நோக்கி நீ கடந்து போக வேண்டாம். Leaving that, don't go out towards Jericho, the city of vanity. எரிகோ ஒரு சாபத்தீடான ஒரு பட்டணம். Jericho is a cursed city. ஆம், எரிகோவை நோக்கி உன்னுடைய பிரயாணம் இருக்கிறது என்றால் நீ ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். If you are journeying towards Jericho, you are going away from the Lord. நீ மாயை பின்பற்றி ஆண்டவருக்கு நீ தூரமாய் போய் கூடிய ஒரு மனுஷனாக இருப்பாய் என்றால் நீ எருசலேமின் வாழ்வுக்கு திரும்பி வா. If you are going away from the Lord following vanity, come back to the Lord. அவன் காயப்பட்டு குற்றுயிராக இருந்தான். He was wounded and half dead. நல்ல சமாரியன் அவனை தேடி வந்தான். The good Samaritan came in search of him. திரும்ப அவனுடைய காயங்களை கட்டி அவனுடைய காயங்களை ஆற்றி அவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தான் இடத்திலே கொண்டு வந்து விட்டான். He bound up his wounds and he put him on his ass and took him to the inn. அவன் திரும்பமாக எருசலேமின் வாழ்க்கைக்கு அவன் கடந்து வந்தான். And he came back to the city of Jerusalem. நீ சபையின் ஐக்கியத்தை விட்டு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டு தூரமாக உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும் என்றால் நீ சீக்கிரமாக திரும்பி வா. நல்ல சமாரியனாக இயேசு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். If you have gone away from the church, from the fellowship with God and the saints, you are going far from God, you're going towards Jericho, come back to the Lord. உன்னுடைய வாழ்க்கை பொய்யான மாயை பின்பற்றி போய் கொண்டிருக்க வேண்டாம். Your life should not be following vanity. பொய்யான மாயை பின்பற்றுபவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Those who follow lying vanities are forsaking their mercy. ஒரு மாயையின் வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. The Lord has not called us for a life of vanity. மகிமையான வாழ்க்கையை காணும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். He has called us for a glorious life. நாம் காண்கிற அத்தனையும் மாயையாக இருக்கிறது. Everything that we see is vanity. மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறவைகள் தான் அந்த பூமியின் காரியங்கள். Everything
in the world is vanity and vexation of spirit. அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. There's no use in that. ஆம் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு மெய்யான நித்தியத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். The Lord has kept for us a true eternity. அவர் நமக்காக வைத்திருக்கிறதான ராஜ்ய மெய்யான ராஜ்யம். The kingdom the Lord has kept for us is a true real one. இந்த பூமியிலே மாயை பெருகு பண்ணுகிற எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. There are many things in this world that only increase vanity. மாயை பெருகு பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறது என்று பிரசங்கி 6:11 வாசிக்கிறோம். Ecclesiastes chapter 6 verse 11 it says there are many things that increase vanity on the earth. மாயை பெருகு பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? மாயை பெருகு பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடினால் அதனால் மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? There are many things that increase vanity. What is the profit in them? மாயை பெருகு பண்ணுகிற அநேக விசேஷங்கள் இருக்கிறது. There are many things that increase vanity. இந்த பூமியிலே மாயை பெருகு பண்ணுகிற மாயான வாழ்க்கையை பெருகு பண்ணுகிற அநேக விசேஷங்கள் இந்த பூமியிலே உண்டு. There are many things in this world that give us a life of vanity. அதனால் மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? What is the profit for man in that? மாயை பின்பற்றி போகிறதுனாலே மனுஷனுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. There's no use for a man who follows vanity. ஏனென்றால் மனுஷனுடைய ஜீவித காலம் கூட நிழலை போன்ற ஒரு மாயான ஜீவிய காலமாக இருக்கிறது. Because the life of man is also a vanity. It's just like a shadow. நிழலை போன்ற மாயான தன் ஜீவிய காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனின் நன்மை என்னதென்று அறிந்தவன் யார் என்று 12 வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 12 he says what good has a man found whose life is just spent as a shadow. மனுஷன் நிழலை போல ஒரு மாயான மனுஷன் Man is a vain man like a shadow. அவனுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல கடந்து போகிறது. And his life passes away like smoke. அவனுடைய வாழ்க்கை ஒரு அஞ்சுகாரனுடைய ஓட்டத்தை போல முடிவு பெற்று விடுகிறது. And his wife is like the swift ship. அவன் தன் வாழ்நாள் காலத்தை ஒரு கதையை போல கழிக்கிறான். He passes his days as a tale. ஒரு கதையை சொல்லி முடிக்கிறது போல தான் மனுஷனுடைய ஆயுசு காலம் முடிந்து விடுகிறது. The life of man comes to an end just like a tale comes to an end. அவன் புல்லை போல புல்லின் பூவை போல இருக்கிறான். And he is like the grass and the flower of the grass. இந்த பூமியிலே காண்கிற அத்தனையும் Everything you see in this world is vanity. மாயை பெருகு பண்ணுகிற அநேக விசேஷங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்ல. There are many things that increase vanity on this earth, but there's no profit in them. நீ மாயை பின்பற்றி ஆண்டவருக்கு தூரமாய் போய்விடாதே. மாயான வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கைக்காக உன்னை அழைக்கவில்லை. நித்தியமான ஒரு மாறாத ராஜ்யத்திற்காக தேவன் அழைத்திருக்கிறார். Don't go away from the Lord following vanity. The Lord has called you for a life in eternity. அகினாலதான் 119 சங்கீதத்தில் 37 வசனத்திலே சங்கீதக்காரன் அங்கே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். That is why in Psalm 119 verse 37 the psalmist places a petition. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயை பாராதபடிக்கு என்னுடைய கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். He says turn away mine eyes from beholding vanity and quicken me in thy way. இந்த மாயைக்கு விலக்கி என்ற கண்களை பாதுகாத்துக்கொள்ளும். Turn away mine eyes from vanity. இந்த மாயையை நான் பார்க்க கூடாது. I should not behold vanity. இந்த மாயையை பார்க்க கூடாதபடிக்கு நீ என்னுடைய கண்களை விலக்கி என்னை பாதுகாத்துக்கொள்ளும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். He prays says Lord keep away my eyes from holding vanity ஆண்டவரே உம்முடைய வழிகளில் என்னை நடத்தி உயிர்ப்பியும் என்று கேட்கிறார். Lord lead me in your way and quicken me. இந்த பூமியின் மாயை பாராதபடிக்கு நம்முடைய கண்களை விலக்கி நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களில் காத்துக்கொள்ள வேண்டும். The Lord should preserve our eyes so that we might not behold the vanity of this world. இந்த பூமியினுடைய மாயை ஒரு மனுஷன் இருக்கிற இடத்திலிருந்து முற்றிலுமாக இன்றைக்கு பார்த்து விடக்கூடிய இடத்தில் இருக்கிறான். Today man is found in a state where he can look at all the vanities of the world being where he is. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியினுடைய மகிமை எல்லாம் காண்பிக்கும்படியாக அவரை கொண்டு போய் ஒரு பெரிய உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தினான். Jesus was taken to the top of a high mountain to be shown all the glories of the world. பார் என்னுடைய மகிமை எல்லாம் பார் என்னுடைய ராஜ்யத்தை பார் என்று காண்பித்தான். And he was shown look at all my glory look at all the kingdoms. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை மலைக்கு கொண்டு போய் தான் எல்லாவற்றையும் காண்பித்தான். He had to be taken to the top of a mountain to be shown all this. ஆனா இன்றைக்கு உலகத்தின் மாயை காணும்படியாக உங்க பாக்கெட்லயே எல்லாம் இருக்குது. But today to see the vanities of the world everything is in your pocket. உலகத்தின் எல்லா மாயையும் அங்கே பார்க்கலாம். You can see all the vanities of the world there. எதை வேண்டுமானாலும் உன்னால நீ பார்க்க முடியும். You can see anything and everything. நன்மையானதை பார்க்கலாம் தீமையானதை பார்க்கலாம். You can see both the good and bad things. இன்னைக்கு உன்னுடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு விஷயமாக இருக்கிறது. The point is what are your eyes looking at these days? ஒரு சகோதரனிடத்திலே சொன்னார். A certain brother said லாக்டவுன் நாட்களிலே
இந்தியாவிலே ஆபாசனமான படங்களை பார்த்தவர்கள் 100 மடங்கு பெருகியிருக்கிறார்கள் என்று சொன்னார். Those who look at pornographic material have increased 100 times, he says, in India. வெளிநாடுகளிலே 1.5 மடங்கு பெருகியிருக்கிறார்கள் பழைய பார்த்ததை காட்டிலும் இந்த நாட்களிலே வீடுகளிலிருந்து அதிகமாய் பார்க்கிறார்கள் என்று. In foreign countries, more than watching it from other places, they're watching it at home. உன்னுடைய கண்கள் இந்த பூமியின் மாயையை இருந்த இடத்திலிருந்து பார்க்கலாம். So your eyes can behold vanity just being where you are. நீ எதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன்னை பொறுத்து விஷயமா இருக்கிறது. So it is up to you to see what, to find out what you are looking at. சங்கீதக்காரன் கேட்டபடி நீ கேட்பாய் என்றால் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். But if you pray like the psalmist, the Lord will preserve you. மாயை பாராதபடிக்கு என்னுடைய கண்களை விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் என்று கேட்கிறார். God preserve my eyes from beholding vanity, he said. மாயான காரியங்களை நீ பார்க்க வேண்டாம். Don't look at things of vanity. அவர் மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. Because it is a vexation of the spirit. நீ கண்களை விளக்காவிட்டால் உன்னுடைய ஜீவியம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடும். If you don't turn away your eyes, your life will depart from the Lord. நீ எதை பார்க்கிறாய், நீ எதை கேட்கிறாய் என்பதுதான் உன்னையும் உன் ஆண்டவரையும் ஐக்கியப்படுத்துகிற விஷயம். இல்லை என்றால் நீ பார்ப்பது மாயான உலகத்துக்குரிய காரியங்களாக இருக்கும் என்றால் அது ஆண்டவரை விட்டு உன்னை தூரம் கொண்டு போய்விடும். What you look at and what you see is what brings about your relationship with the Lord. If it is vanity, it will take you away from the Lord. யோபு 15 அதிகாரத்தின் 34-35 வசனங்களை வாசிக்கும்போது, Job chapter 15 verses 34 and 35, மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அவர்கள் கர்ப்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான். மாயக்காரருடைய கூட்டம் வெறுமையாய் போய்விடுமா? The congregation of hypocrites shall be desolate. அவர்கள் பரிதானம் வாங்கருடைய கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். Fire shall consume the tabernacles of bribery. அப்படிப்பட்ட அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை அவன் பெறுகிறான். So they conceive mischief and bring forth vanity. அவருடைய கர்ப்பம் கூட மாயையை பிறப்பிக்கும் என்றான். And their belly also shall bring forth deceit. இன்னைக்கு அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறவர்கள் பூமியிலே பெருகியிருக்கிறார்கள். Many people who conceive mischief and bring forth vanity on the earth. மாயக்காரருடைய கூட்டம் வெறுமையாக போய்விடுமா? The congregation of hypocrites shall be desolate. பரிதான வாங்கருடைய கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். And the tabernacles of bribery shall be consumed by fire. இன்றைக்கு உலகத்தில் ஜனங்கள் லஞ்சம் வாங்கி அநியாயம் அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Today people are doing injustice and taking bribes. அந்த மாயக்காரருடைய கூட்டத்தில் நீ சேராதே. Don't join with those who take bribes. உன்னுடைய வாழ்க்கையை நீ வேறுபடுத்திக்கொள். To separate yourself from them. ஏனென்றால் உன்னை ஆண்டவர் விசேஷமான உறவுக்காக அழைத்திருக்கிறார். Because the Lord has chosen you for this special relationship. நித்தியவாகத்துக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். He's called you for an eternal marriage. அவருடைய மனவாட்டியாகும்படியாக தேவனுடைய சபையில் நீ மனைவியாக வைக்கப்பட்டிருக்கிறவர். He's kept you as a wife in the church so that you might become his bride. ஆண்டவர் எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கிறார். He's given you every right here. ஒரு காலத்து நீ பாகாலி என்று அழைத்துக் கொண்டிருந்தா இன்றைக்கு ஆண்டவரை ஈசி என்று சொல்லி அழைக்கக்கூடிய உரிமையை அவர் உனக்கு தந்திருக்கிறார். One time you called the Lord Baalai, but now with right you can call him Ishai. ஆண்டவர் மீது வைக்கிறதான அந்த நேசத்தை காத்துக்கொள்ளு. So preserve that love which the Lord places on you. ஆண்டவரிட்ட அந்த தூரப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த மாயான காரியங்கள், அதிலிருந்து வெளியே வா. Come out from those vanities that are taking you away from the Lord. ஆண்டவரே, மாயை பாராதபடிக்கு என்னுடைய கண்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று இங்கே சங்கீதக்காரனைப் போல உன்னுடைய இருதயத்தில் அந்த விண்ணப்பம் எழும்பட்டும். Let this petition rise up from your heart, Lord, preserve my eyes from vanity. அப்பொழுது கர்த்தர் உன்னை மாயையிலிருந்து விடுதலையாக்கி அவருக்கு உன்னை சைமாக கொண்டு வருவார். The Lord will deliver you from vanity and draw you close to himself. இரண்டாவது, தான் அழைக்கப்பட்டதான ஜனங்களிடத்திலே கண்டதான மற்றொரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். The second thing that the Lord found in the people that he had called. அதை தான் நாம் எரேமியா 2 அதிகாரத்தின் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். That we can see in Jeremiah chapter 2 verse 13. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். My people have committed two evils. They have forsaken me, the fountain of living waters, and hewed them out cisterns, broken cisterns that can hold no water. அவருடைய நேசத்திற்காக, அன்பு கூறுவதற்காக அழைக்கப்பட்டதான ஜனங்களிடத்திலே ஆண்டவர் ரெண்டு தீமைகளை காண்பதாக கூறுகிறார். The Lord says that he sees two evils in the people whom he had chosen to love. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். My people have committed two evils. ஒன்று, ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டுவிட்டார்கள். One, they have forsaken me, the fountain of living waters. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக அவர்கள் வெட்டி கொண்டார்கள். And they've hewn them out for themselves, broken cisterns and can hold no water. ரெண்டு தீமைகளை அவர்கள் செய்தார்கள். They have committed two evils. 11 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in verse 11? எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள்.
என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என் ஜனங்களோ வீணான காரியத்திற்காக மகிமையை மாற்றிட்டாங்க My people have changed their glory for vanity மற்ற ஜாதியை கவனிச்சு பாருங்க Look at the other thing தேவர் அல்லாதவர்கள் தங்கள் தேவர்களை மாற்றினது தேவனே அல்ல அந்த தேவனே அல்லாதவர்களை பாரம்பரியமாக அவரை தான் வைத்திருக்கிறார் தங்கள் தேவனத்தவர்கள் மாற்றுகிறதில்ல Other nations have gods which are not gods but they do not change their gods அவர்கள் முன்னோர்கள் என்ன தெய்வத்தை ஆராய்ந்து வந்தார்களோ அந்த தெய்வத்தை அவங்க இன்றைக்கு ஆராய்ந்து வருகிறாங்க Even today they are clinging to the god they have been worshipping அவர்கள் தெய்வத்தை மாற்றுகிறதில்ல They don't change their gods அவருடைய எல்லா காரியத்தையும் பாரம்பரியமாக எல்லாவற்றையும் மாற்றி விட்டார் They don't change their tradition அவருடைய வஸ்திரங்கள் மாறி விட்டது Garments have changed அவருடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாறி விட்டது Their cultures have changed ஆனால் அவருடைய தெய்வம் மாறவில்லை But they have not changed their god அந்த தெய்வத்துக்கு அன்றைக்கு என்ன செய்தானோ அன்றைக்கு அன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் Even today they are worshiping their god in the same way அக்கினில அன்னை நடந்தால் இன்றைக்கு அவன் அக்கினி நடந்து கொண்டிருக்கிறான் Even today they are passing through fire for their god வாழ்க்கை மாறியது விஞ்ஞானம் வளர்ந்தது ஞானம் பெரியது எல்லாம் உண்டானது தெய்வத்தை மாற்றவில்லை தெய்வத்துக்கான கிரியைகளை மாற்றவில்லை இன்றைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டு சொல்றார் தேவன் அல்லாதவர்கள் தங்கள் தேவனை மாற்றுகிறார் தேவனே அல்லனா அவங்க தங்களை தேவல மாற்றுகிறது இல்ல Their culture has changed they've become civilized but they're still following their old god that's what the lord says here ஆனா ஏன் ஜனம் But my people நான் தான் தேவன் என்ன எல்லாம் வேற ஒரு தேவன் இல்ல I am the god and there's no god beside me ஆனா என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் But my people have changed their glory for vanity வீணான காரியத்திற்காக ஒன்றுமில்லாத காரியத்திற்காக தேவ மகிமையை அவர்கள் குறைத்தார்கள் They have diminished the glory of god for things that do not profit வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என்று ஆண்டவர் துக்கப்படுகிறார் The lord is grieved because they've changed their glory for things that do not profit வீணானவைகளுக்காக மகிமையை அவர்கள் மாற்றினார்கள் They've changed their glory for vanity ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே Beloved child of god நாம் நம்முடைய தேவனை நாம் மாற்றி விடுகிறதல்ல We should not change our god அவர்கள் வெட்டி கொண்டதான் அந்த வெடிப்புள்ள தொட்டி என்ன What is that broken cistern they have hewn out அந்த அதிகாரத்தின் 26 ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது In verse 26 of the same chapter திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள் கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அந்த அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரிகளும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள் இவர்கள் வெட்டினதான் அந்த வெடிப்புள்ள தொட்டி என்ன What is the broken cistern they have hewn out ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டார்கள் They've left the living god இப்போ ஒரு கட்டையை பார்த்து சொல்றாங்க கட்டை மரக்கட்டை And they're looking at a wooden stock நீ யான் தகப்பன் You are my father கல்ல பார்த்து சொல்றாங்க நீதான் என்ன பெற்ற And looking at the stone you begot me கட்டையை பார்த்தும் கல்ல பார்த்தும் நீதான் என்னோட தேவன் நீதான் என்ன பெற்ற என்று சொல்றாங்களா They're looking at wood and stone and seeing you are my father and mother அப்படி சொல்றது அவருடைய ராஜாக்களும் அவருடைய ஆசாரியர்களும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் And their kings and their princes shall be put to shame அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார் Lord says they shall be put to shame அவர்கள் வெட்டினதான் அந்த வெடிப்புள்ள தொட்டி ஜீவனுள்ள தேவனை விட்டு அவர்கள் வேறு தெய்வத்தை அவர்கள் சிருஷ்டித்தார்கள் They have left the living God and they've taken broken cisterns for themselves. மோசே சீனாய் மலையில் போய் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வருவதற்குள்ளாக அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக பொன் கண்டுக்குட்டியை உண்டாக்கி விட்டார்கள். Even before Moses could come down from Mount Sinai with the tables of stone, they became people who followed idolatry. They had made a golden calf for themselves. அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமான காட்சியாக இருக்கிறது It was such a terrible sight they saw அக்கினியும் புகைக்காடுமாக சியோன் மலையில் சீனாய் மலையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார் God had come down on Mount Sinai in smoke and fire இந்த பெரிய தேவனுடைய மகிமையே புல்லை தின்கிறதான மாட்டின் சாயலாக மாற்றி விட்டாங்க It says they had turned this glory of the great God into an ox that eats grass உன்னுடைய தேவன் யார் Who is your God? இந்த ஜீவனுள்ள தேவனை நீ விட்டுவிட்டு தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டிருக்கிறாயா? Giving up the living God, are you taking broken cisterns for yourself? வெடிப்புள்ள தொட்டியை உனக்காக நீ உண்டாக்கி கொண்டிருக்கிறாயா? Have you hewn broken cisterns for yourself? அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டார்கள். They had left the living God. அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறினார்கள். And they had started following idolatry. 115ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது In Psalm 115 அந்த விக்கிரகங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said about idols? அப்படிப்பட்ட விக்கிரக
விக்கிரகங்களாகிய அந்த வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்காக உண்டாக்கி கொண்டார்கள். They had made such idols, such broken cisterns for themselves. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். Our God is in heaven. தமக்கு சித்தமானவைகளை அவர் செய்கிறார். And he does whatever he pleases. 4 வசனத்தில் அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாக இருக்கிறது. Verse 4 says their idols are silver and gold, the work of men's hands. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது. They have mouths but they speak not. கண்களிருந்தும் காணாது. Having eyes they see not. காதிருந்தால் அது கேளாது. Having ears they hear not. மூக்கிருந்தாலும் முகராது. Having noses they smell not. கையிருக்கானால் அது தொடாது. Having hands they handle not. கால் இருக்கிறதனால் நடக்காது. Having feet they walk not. தொண்டையினால் சத்தமிட முடியாது. And they cannot speak with their throat. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். Those who make them and those who trust them are just like them. இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. Oh Israel, trust in the Lord. உன்னுடைய தேவன் வாயிருந்தும் பேசாத விக்கிரகம் அல்ல. Our God is not an idol who cannot speak. உன்னுடைய தேவன் கண்ணிருந்தும் காணாத விக்கிரகம் அல்ல. Your God is not an idol who cannot see. உன்னுடைய தேவன் மூக்கிருந்தும் நுகர முடியாத தேவன் அல்ல. Your God is not a God who cannot smell with his nose. உன்னுடைய தேவன் தொண்டையிலிருந்தும் சத்தமிட முடியாதவர் அல்ல. Your God is not one who cannot speak with his throat. அவர் கைகளிலிருந்தும் தொட முடியாத தேவன் அல்ல. He is not a God who cannot handle with his hands. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, நீ உனக்காக தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டிருக்கிறாயா? Are you hewing out broken cisterns for God? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். Our God is in heaven. அங்கிருந்து அவர் தமது சித்தமானவைகளெல்லாம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். He is doing whatever he wants to. உன்னுடைய தேவன் பொன்னோ வெள்ளியோ மரமோ அல்ல. Your God is not gold or silver or wood. நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். The God you worship is a living God. இந்த ஜீவனுள்ள தேவனை நீ விட்டு விட்டாயோ? Have you given up the living God? தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை நீ வெட்டி கொண்டு நீ மாயை பின்பற்றி உன்னுடைய மனதை அதன் பின்பாக நீ செலுத்தி கொண்டிருக்கிறாயா? Are you hewing out broken cisterns and following vanity? உன்னுடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறதான ஜீவனுள்ள தேவன். Even today your God is the God who lives. இஸ்ரவேலே நீ அந்த தேவனை நம்பு. Oh Israel, trust in that God. அவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாக இருக்கிறார். He is their help and their shield. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், அவரை தான் நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று சொல்றவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Our God is living today as the living God. ஆகினாலே இந்த தேவனை நம்பாமல் நீ வேறொரு தேவனை நம்புவாய் என்றால் வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி இருக்கிறாய். Instead of trusting in this God, if you have trusted another God, இரண்டாவதாக நீ வெட்டிருக்கிறதான வெடிப்புள்ள தொட்டி என்ன? What is the second broken cistern? மனுஷர் மீது வைக்கிறதான நம்பிக்கை. Putting your trust in man. அதை நாம் 146 சங்கீதத்திலே 3-4 வசனங்களில் வாசிக்கிறோம். In Psalm 146 verses 3 and 4 we read that. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனையில் அழிந்து போவோம். உன்னுடைய தண்ணி நிற்காத அந்த வெடிப்புள்ள தொட்டி எது? What is the broken cistern you have hewn? பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பது. Trusting in man and princes who have no power to help. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். Rather than trusting in princes, put your trust in the Lord. மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதுதான் நலம். It is better to trust in the Lord than to trust in man. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாதீங்கள். Trust not in princes or in the son of man who has no power to help. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்கள். Don't trust man whose breath is in his nostrils. நீ அவன் மீது நம்பிக்கை வைத்தால் அவனுடைய ஆவி பிரியும். If you trust in man, his spirit will depart. அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். He will return to the dust. அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போய்விடும். And that day his thoughts perish. உன் தேவனை அல்லாமல் எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம். Don't trust any man but the Lord. மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பாய் என்று சொன்னால் ஆவி பிரிந்து போய்விடும். If you trust in man, his spirit will depart. தேவன் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அவருடைய ஆவி ஒருபோதும் அவரை விட்டு பிரியவே பிரியாது. But if we trust in the Lord, his spirit never departs from him. அவர் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறார். He is spirit and he is life. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்கள் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர்தான் நம்முடைய தேவன். Our God is one who said, I was dead but now I am alive forevermore. அவர் மரித்து நமக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவன். He is God who died but who is alive for us. அவர் ஆவி ஆத்மா சரீரம் நமக்கு இருக்கிறது போல அவர் பிதா
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனாக இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறவர் just like we have a spirit soul and body he is even today working for us as the triune god எந்த மனுஷர் மீது நம்பிக்கை வைத்தாலும் ஒரு நாள் மரித்து விடுவோம் you trust in any man he will one day die புருஷன் மனைவி மீது நம்பிக்கை வைத்தால் மனைவியும் புருஷனும் பிரிந்து போக வேண்டியதாகும் the husband the wife may put her trust in husband but they might be separated பிள்ளைகள் தகப்பன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் அவருடைய ஆவி ஒரு நாள் பிரிந்து போய்விடும் but the children might trust in their parents and they too might one day depart அவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வெடிப்புள்ள தொட்டிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் remember they are only broken cisterns அவர்கள் ரட்சிக்க திராணி இல்லாதவர்கள் they have no power to help யாக்கோபின் தேவனை உனக்கு துணையாக கொள் let the god of jacob be your help அவர் மேல் உன் நம்பிக்கையை வை put your trust in him மனுஷனை நம்ப வேண்டாம் trust not man மனுஷனை நம்புகிறது ஒரு வெடிப்புள்ள தொட்டியாக இருக்கிறது trusting man is like a broken cistern மூன்றாவதாக நாம் வெட்டிக்கொள்கிறது வெடிப்புள்ள தொட்டி என்ன what is the third broken cistern நம்மீதே நாம் நம்பிக்கை வைப்பது trusting in ourselves பிரசங்கி 2 அதிகாரம் 11 வசனத்திலே Ecclesiastes 2:11 என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன் இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை என்னுடைய கைகள் செய்த எல்லா வேலையும் நான் கண்ணோக்கி பார்த்தேன் I looked on all the works of my hands நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன் I looked at all my labor ஆனா எல்லாம் மாயை it was all vanity எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறேன் and it's all nothing நம்மை நாமே நம்பிக்கை வைத்து நாம் செய்கிறதான ஒன்றிலும் ஒரு பிரயோஜனம் இல்லை anything that we do trusting in ourselves is of no use நாமும் கூட நாசியில சுவாசம் உள்ள மனுஷர்கள் தான் we too are human beings with breath in our nostrils நம்முடைய இதயம் மகா கேடும் துருக்கும் உள்ளது our heart is deceitful above all things உன்னுடைய இதயத்தை நீ நம்பக்கூடாது don't trust your heart உன்னையே நீ நம்பக்கூடாது don't trust yourself உன்மேல் நம்பிக்கை வைத்து நீ ஜீவிப்பதல்ல don't live trusting in yourself உன்னுடைய தேவன் மேல தான் நீ நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் live trusting in your god அவர்தான் ஜீவ தண்ணீர் ஊற்று he is the cistern of living water அவர்தான் ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கிறார் he is the fountain of living water ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள் they forsake me the living water தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள் and they have broken out hewn out broken cisterns for themselves தேவனுடைய பிள்ளையே நீ தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை உனக்காக வெட்ட வேண்டாம் child of god don't hew out broken cisterns for yourself நம்முடைய தேவன் ஜீவ ஊற்றாக இருக்கிறார் our god is a fountain of living water Isaiah 55:2 வாசிக்கும்போது Isaiah chapter 55 verse 2 நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் அருமையான தேவனுடைய பிள்ளையே beloved child of god நீ எனக்கு செவி கொடு listen to me அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உன் பிரயாசத்தையும் நீ செலவழிக்க வேண்டாம் don't spend your money and labor for that which is not bread and which cannot satisfy நானே ஜீவ அப்பம் I am the bread of life நானே உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறவர் I am the one who satisfies your soul ஆக நீங்க எனக்கு கவனமாய் செவி கொடுங்க so listen diligently to me நலமானதை சாப்பிடுங்கள் eat that which is good அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாய் இருக்கும் then your soul will delight itself in fatness உங்கள் செவிகளை சாத்தி என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் incline your ear and come to me and hear and your soul shall live ஆண்டவரிடத்தில் வாருங்கள் come to the lord அவருடைய சத்தத்தை கேளுங்கள் listen to him உங்களுடைய ஆத்மா பிழைக்கும் then your soul shall live அவர்தான் ஜீவ தண்ணீர் ஊற்று he is the fountain of living waters உனக்கு அந்த வெடிப்புள்ள தொட்டி வேண்டாம் you do not need broken cisterns ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவர் மேல் உன் நம்பிக்கையை வைப்பாயாக put your trust in him the fountain of living water இஸ்ரவேல் ஜனங்கள் தன் நேசரை விட்டுவிட்டு அவர்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி தங்கள் நேசரை விட்டுவிட்டு தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெட்டி கொண்டார் என்று ஆண்டவர் அவர்கள் மீது துக்கப்பட்டார் the lord was grieved because his life had left the lord their husband the fountain of living water and hewn out broken cisterns உன்னுடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது what is your life like நீ எதை நம்பி இருக்கிறாய் what are you trusting தேவன் நம்பி இருக்கிறாயா மனுஷன் நம்பி இருக்கிறாயா are you trusting god or man மனுஷன் நம்பாதே don't trust man அவருடைய ஆவி பிரிந்து விடும் his breath will depart அவனை கைவிட்டு விடுவான் and they will forsake you உன்னை புறக்கணித்து விடலாம் they will leave you ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன் man has no power to help நம்முடைய தேவன் ரட்சகராக இருக்கிறார் but our god is our savior ஆகினாலே நாம் ஜீவ தண்ணீர் ஊற்றை நாம் உறுதியாக பற்றிக்கொள்வோமா so let us hold on to the fountain of living waters மூன்றாவதாக என்ன சொல்கிறார் what does he say thirdly எரேமியா 2:21 வாசிக்கும் போது Jeremiah chapter 2 verse 21 நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன் நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளை
ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? Yet I had planted thee a noble vine, holy a ripe seed. How then art thou turned into the degenerate plant of strange wine unto me? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்ன சொல்றார்? What does the Lord tell the Israelites? உன்னை முற்றிலும் நற்கனி தரக்கூடியதான ஒரு உயர்குல திராட்சை செடியாக நாற்றேன். I planted you as a noble vine, holy a ripe seed. ஆனா நீ ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத காட்டுக்கொடியாக மாறிவிட்டாயே. You have become a strange vine, a useless vine. காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் நீ மாறி போனது என்ன என்று கேட்கிறார். How is it that you have become the degenerate plant of a strange vine? இஸ்ரவேல் ஜனங்களே அவர் ஒரு உயர்குல திராட்சை செடியாக The Lord had planted the Israelites as a noble vine. ஆனால் அவர்களோ ஆகாத கொடிகளாக போய்விட்டார்கள். But they became a degenerate vine. ஒன்றுக்கும் ஆகாத கொடிகளாக மாறிவிட்டார்கள். They became useless branches. ஆம் தேவனுடைய பிள்ளையே. Child of God. ஆண்டவர் உன்னையும் கூட ஒரு திராட்சை செடியாக தான் தெரிந்து கொண்டார். The Lord has chosen you as a vine. கொடியாகி அவரில் நிலைத்திருக்க கூடிய திராட்சை செடியாக ஆண்டவருடைய ஜீவியத்தை அவர் வேறுபிரித்தார். The Lord has separated you to be a branch of the true vine, the Lord Jesus. ஒரு உயர்குல திராட்சை செடியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். The Lord has chosen us as a noble vine. ஆனால் அவர்கள் எவ்விதமாக மாறிவிட்டார்கள்? But how did they become? ஒரு தாழ்ந்த ஜாதியாக மாறிவிட்டார்கள். They became low breed. உபாகம் 32 32 ஐ வாசிக்கும்போது Deuteronomy chapter 31 அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியாயிருக்கிறது. அவர்களின் பழங்கள் பித்தும் அவர்களின் குலைகள் கசப்புமாயிருக்கிறது. அவருடைய திராட்சை செடி சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கிற அந்த திராட்சை செடியை காட்டிலும் தாழ்ந்த ஜாதியாய் போய்விட்டது. And Deuteronomy chapter 32 verse 32 their grapes are grapes of gall and their clusters are bitter like Sodom avude palangal ellam pittu and their grapes are all bitter the kolai ellam ore kasappaga irukku full of gall ஒரு நல்ல உயர்குல திராட்சை செடியாக நட்டி வைத்து பலனை எதிர்பார்க்கும் போது கசப்பான திராட்சை பழங்களை கொடுக்கிறது. They had been planted as a noble vine but they brought forth bitter grapes. சோதோம் குமாரா பட்டணத்தை காட்டிலும் அது தாழ்ந்த ஜாதியாக போய்விட்டது. They were worse than the vine of Sodom. ஆபிரகாமும் லோத்தும் ஒரே விதமத்திலே ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள். Abraham and Lot followed the Lord at the same time. ஆபிரகாமும் நீதிமான் லோத்தும் நீதிமான் தான். Both Abraham and Lot were righteous. ஆபிரகாமும் நீதிமான் லோத்தும் நீதிமான். Abraham was righteous and so was Lot. அவருடைய தெரிந்துகொள்ளுதல் வேறு விதமாக இருந்தது. But their choice was different. ஆபிரகாம் தன்னை ஒரு உயர்குல திராட்சை செடியாக அவன் காத்துக்கொண்டான். Abraham preserved himself as a noble vine. ஆகையினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிகளுக்கெல்லாம் தகப்பனாக மாறினான். So he became the father of all who had received the promises. ஆனால் லோத்து சோதோம் குமாரவை தெரிந்து கொண்டான். But Lot chose Sodom and Gomorrah. அவன் அவனுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக மாறிட்டு? What happened to his generation? 10 தலைமுறை வரைக்கும் சபைக்குட்படாத ஒரு சந்ததியாக மாறிவிட்டது. He begot a generation that was cursed for 10 generations. கர்த்தருன ஒரு உயர்குல திராட்சை செடியாக வைத்திருக்கிறார். The Lord has kept you as a noble vine. அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த உலகத்திலே உயர்ந்த ஜாதி நாம். Beloved child of God, we are a high breed in this world. ஏனென்றால் நமக்கு பேரு பரிசுத்த ஜாதி. Because we are called a holy nation. கர்த்தர் உன்னை ஒரு உயர்குல திராட்சை செடியாக கொண்டு வந்து சபையில் நாட்டி இருக்கிறார். The Lord has planted us in the church as a noble vine. ஆனா நீ எப்படிப்பட்ட பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாய்? What kind of fruit are you bearing? உன்னுடைய பழங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? What kind of fruit are you bearing? கசப்பாக இருக்கிறதா? Are they bitter? இல்லை என்றால் உன்னுடைய ஜீவிதம் விதமாக இருக்கிறது? What kind of life do you live? நம்முடைய ஜீவிதம் ஒரு சோதோம் குமார நிலத்தில் இருந்ததான அந்த திராட்சை செடியை காட்டில் அவர்கள் தாழ்ந்த ஜாதியாக மாறிவிட்டார்கள். They became such a low caste that they were worse than the people of Sodom and Gomorrah. பரிசுத்த ஜாதி தான் இந்த உலகத்தில் உயர்ந்த ஜாதி. It is the high caste that is the most high in the world. இந்த உலகத்தில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று வைத்திருக்கிறார்கள். In the world we see low caste and high caste. தேவனுடைய பார்வையில் யார் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த ஜாதி. யார் பாவத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தாழ்ந்த ஜாதி. But in the sight of the Lord, those who live a holy life are the high caste, those who live in sin are the low caste. ஆனா உன்ன கர்த்தர் கொண்டு வந்து நாட்டிருக்கிறதானடா ஒரு உயர்குல திராட்சை செடி. But where the Lord has placed you is as a noble vine. ஆகினாலே அதற்கேற்றதான ஒரு கனிகளை ஆண்டவருடைய ஜீவியத்தில் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting fruit accordingly in your life. ஆனால் உன்னுடைய கனி கொடுக்கிறதான வாழ்க்கை விதமாக இருக்கிறது. So what is your fruit like? ஒரு இஸ்லாமிய பெரியர் ஒருவர் இருந்தார். There was a certain elderly man. அவருடைய பெயர் அபு சலாம். அபு சலாம். His name was Abu Salam. அவர் கைத்தறிலே அந்த காலத்தில் வாழ்ந்தவர். ஒரு நெசவு கையிலே நெசவு
நூல்கள்னாலே அவர் துணிகளை செய்து அந்த துணி எடுத்து கொண்டு போய் அவர் தூரங்களிலே போய் வியாபாரம் பண்ணக்கூடியதான ஒரு வேலையை அவர் செய்து கொண்டு வந்தார். His work was in the handloom and he used to weave garments and sell. ஒரு நாள் அவர் தன்னுடைய வியாபாரத்துக்காக போய்விட்டு அவர் திரும்பி வந்தார். One day he was returning for his job. அது ஒரு பாலைவன பிரயாணமாக இருந்தது. And it was a journey through the desert. அவரோடு கூட ரெண்டு மூன்று நண்பர்கள் சேர்ந்து கொண்டார்கள். He had 2-3 friends with him. அவர்கள் நடந்து வந்தார்கள். And they were walking. அந்த பாலைவனத்திலே ஒரு இடத்திலே அவர்கள் பேரிச்சம்பழத்தை வைத்து ஒரு கூடையிலே ஒருவன் விற்று கொண்டிருந்தார். And there was a person who was selling dates in the desert. அவர் சொன்னார், இது என்ன விலை என்று கேட்டார். He asked him, what does it cost? அவர் சொன்னார், ஒரு ரூபாய்க்கு அவனுடைய நாணய மதிப்பிலே ஒரு ரூபாய்க்கு 10 பழம் என்று சொன்னான். He said 10 fruits for 1 rupee. சரி என்று சொல்லி அவர் ஒரு ரூபாய் கொடுத்து 10 பழத்தை வாங்கி அவன் ஒரு இலையிலே புதிந்து அதை கொடுத்தான். வாங்கி கொண்டு இவர்கள் பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். He gave the fruits in a bundle and they continued their journey. கொஞ்ச தூரம் அவர்கள் போன பின்பு After they went some way ஏறக்குறைய அவர்கள் 3 மைல் தூரம் போய்விட்டார்கள். About 3 miles away அவர்கள் அங்கே நீரூற்று இருக்கிறதான இடத்தை பார்த்து அங்கே உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று யோசித்தான். They came to an oasis and they sat down to eat. அங்கே போய் உட்கார்ந்து அந்த பொதியை அவன் பிரித்து பார்த்தான். When they opened that bundle அங்கே பார்த்தால் 11 பழங்கள் அங்கே இருந்தது. There were 11 fruits there. அவனுக்கு மனசாட்சி உறுத்த ஆரம்பித்தவர். Now his conscience began to prick him. அவன் சொன்ன வியாபாரத்தில் 10 பழம் தான் அவன் தருவே என்று சொன்னான். 11 பழம் கொடுத்து விட்டான். ஒருவேளை தெரியாமல் கொடுத்து விட்டான். ஆகினால திரும்ப கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னாராம். That man had bargained only for 10 fruits but now there are 11 so let's return and return it. வந்தவர்கள் சொன்னார்கள், அவன் தெரிஞ்சு தான் கொடுத்திருப்பான், இதுக்காக போய் 3 மைல் திரும்ப நடந்து போய் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். His companion said he must have done it on purpose let's not return 3 miles for it. அவருடைய மனசாட்சி கேட்கவில்லை. But his conscience was pricking him. அவர் திரும்பி போய் அந்த வியாபாரியை போய் சந்தித்தார். He returned the whole distance and went to that seller. அவர் சொன்னா, நீ 10 பழம் தானே பேசின, 11 பழம் இருக்கிறது. Instead of 10 you have kept 11 fruits. அவன் சொன்னா, நான் தெரிஞ்சு தான் உங்களுக்கு கொடுத்தேன். He said I did it in purpose. உங்களுடைய முகத்தை பார்த்த பொழுது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று Looking at your face, I wanted to give you one fruit more. He said, you have to be true in your bargain. You bargained only for 10. It's wrong that you've given 11. Just take it back. அந்த அளவுக்கு ஒரு கனி கொடுக்கிறதான ஜீவியத்தை அவர் செய்கிறவராக வாழ்ந்தார் என்று நான் ஒரு கதையில வாசித்தேன். பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜீவியத்தை நாம் செய்கிறோம். இன்னொரு மனிதன் இருந்தான். There was another man. அவன் ஆரஞ்சு பழ வியாபாரம் பண்ற செய்கிற இடத்திலே போனானாம். He went to a seller of oranges. அவன் விலை கேட்டான், 100 ரூபாய்க்கு 10 பழம் என்று அவன் சொன்னான். He said 10 fruits for 100 rupees. நாம் எந்த பொருளை வாங்கினாலும் நான் அவரிடத்திலே பார்க்கைன் பண்ணி குறைந்த விலைக்கு நான் வாங்க முடியாக பார்ப்போம். Any time we buy anything we try to bargain and bring down the price. சொல்லவே நான் கொடுக்க மாட்டோம். And we don't give the right price. கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. Give me a little more. நாம வியாபாரி ஏமாத்த பார்ப்போம், வியாபாரி நம்ம ஏமாத்த பார்ப்போம். We try to cheat the seller and he tries to cheat us. இப்படி தான் இவனும் கூட அவனோடு போராடி 10 பழத்துக்கு பதிலாக 11 பழம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தான். This man also bargained and got 11 fruits instead of 10. அவனுடைய வீட்டுக்கு வந்த உடனே அவன் சொன்ன, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. When he came home his conscience was pricking. அவன் மனைவி கேட்டா, ஏன் நீங்க தான் 10 பழம் பேசி 11 பழம் கொடுத்துருக்கான, சந்தோஷமா இருக்க வேண்டியதா. His wife said why don't you be happy with 11? அது இல்ல, நான் அவனுக்கு கொடுத்தது செல்லாத நோட்டு, ஆகினால அதை மாற்றுறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நான் யோசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். He says no the currency note I gave him was invalid and so his conscience was pricking him. அதே நேரத்துல அந்த பழம் கொடுத்தவன் யோசிச்சானா. And the person who sold the fruit அவனுக்குள்ள இதயத்துல வருத்தம் உண்டான. He also had this conscience pricking him. அவன் எதுக்கு வருத்தப்பட்டான் தெரியுமா? You know why he was grieved? நான் அவன்ட 11 பழம் அவளும் புளித்த பழம் சாப்பிடவே முடியாத பழம் அவன்ட கொடுத்துருக்கேன், வீட்டுல போய் எப்படி சாப்பிட்டு கஷ்டப்பட போறானு தெரியலன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டான். He was grieved because he had given him all sour fruits that could not be eaten. புரிஞ்சதா புரியலையா உங்களுக்கு? You understand? புரிஞ்சதும் சொல்றவங்க அலையலையா சொல்லுங்க. யோசிக்கிறோம் நம்ம அந்த கேஸ் தானா இல்லையான்னு யோசிச்சு பாக்குறோம். You're wondering whether you're also like this.
ஆகினாலே நம்முடைய ஜீவியத்திலே கனிகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டதற்கு வரும் ஒரு உயர்குல திராட்சை செடியாக உன்னை கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறார். உன்னோட ஜீவியத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒரு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் சண்டை போட்டு உன்னோட சாட்சியின் ஜீவியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாயா? The Lord has planted you as a noble vine. Are you spoiling your reputation by quarreling for 1 rupee, 10 rupees? உன்னோட ஜீவியம் எப்படி இருக்கிறது? What is your life like? ஒரு தெருல வியாபாரம் பண்றவர்கள் கஷ்டப்பட்டு மார்க்கெட்ல கோயம்பேடு மார்க்கெட்ல போய் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கி கொண்டு வைக்கிறான்னு சொன்னா அவர் லாபத்துக்காக வைக்கிறாங்க. அவன் போயிட்டு சண்டை, அவனோட போராட்டம். Any trader would sell for some profit. Why are we bargaining and quarreling with him? நீ 5 ரூபா கூட கொடுத்தானே அந்த ஏழை பிழைத்துட்டு போகட்டும். Give him a little more money and let him live. அதற்காக எல்லாருமே கோயம்பேடு போய் வாங்கணும்னு போனா கொரோனா தான் வந்தது. Everyone cannot go to Coimbatore and contact the virus. நம்ம தெருல வியாபாரம் பண்றவங்க யார் படி பிழைப்பாங்க? How about the little sellers? How will they live? அது வேற கோயம்பேடு மார்க்கெட்டே மூடிட்டாங்க, இப்போ தெருல தான் வாங்கி ஆகணும். So they closed them down the market Coimbatore itself. அதுல தான் முதல்ல தெருல அதுக்குற தான் வாங்க ஆரம்பித்தார்கள். Because many people wanted to go there and buy. எல்லாரும் கோயம்பேடு போனதால இன்னும் கோயம்பேடு மார்க்கெட்டே தரங்கல. Everyone wants to go there, and so even today they can't open the market. Now, இப்படி போட்ட காரியங்களாம் சில மாறுபட்டதான ஒரு யோசனை, உயர் ஜாதிக்குரிய ஒரு யோசனை உண்டாகணும், தாழ்ந்த ஜாதிக்குள்ள ஒரு யோசனை உண்டாக கூடாது. So we should have the thoughts of a high caste people, not be low breed. ஒரு அற்பமான சின்ன விஷயத்துக்காக போய் போராடி கொண்டிருக்கிறது. For little things we should not be arguing. சின்ன விஷயத்துக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறது. We should not quarrel for little things. ரோட்ல போய் கொண்டிருக்கீங்க, காரை பிரேக் போடுவீங்க, பின்னால ஒருத்தன் வந்து இடிச்சிருவான். வேனுக்கு நான் இடிச்சது இல்ல, அவர் தவறாதல தான் அடிச்சிருக்கிறான். அவன் போய் ரோட்ல நடுறோடு சண்டை. Someone applies the brakes and bumps into you. Why do you quarrel with them on the road? எல்லா வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, கொண்டு போய் விட்டா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வண்டி ரிப்பேர் பார்த்தா முடிஞ்சு போச்சு விஷயம். You can just claim the amount and insurance. அதுக்கு பிறகு பெரிய ஆளா காமிப்பா நடு ரோட்ல நிப்பாட்டி வண்டிய எல்லா வண்டியே ரோடே பிளாக் பண்ணி சண்டை அவனோட எப்படியா வண்டி அடிக்கலாம். You have to get out your vehicle in the middle of the road and quarrel in front of everyone. உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? Why do you have to quarrel? என்ன விரோதம்? Why you have nothing against him. முன்னால வண்டி பிரேக் போட்டா நீ பிரேக் போட்டா அவனும் பிரேக் போட்டான், பிரேக் நிக்கல இடிச்சிட்டான், தெரியாம தான் செய்தான். Both of you applied the brakes and you dashed into one another. இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நீ ஒரு உயர் ஜாதியா இருக்கறயா தாழ்ந்த ஜாதியா இருக்கறான்னு யோசித்து பாரு. Are you high caste or low caste in little things like this? கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார், எந்த இடத்துல நாட்டி வைத்தார், நீ எந்த சபைக்கு வர, எப்படிப்பட்ட ஜீவியம் செய்யற, ஆனா உன் கிரியை எப்படி வெளிப்படுத்துற, கனி என்ன? Just look at the state in which you are, in which church you are, and how the Lord has planted you as a noble vine. But what kind of fruit are you bearing? வாயிலே வைக்க முடியாத கசப்பான கனியா, புளிப்பான கனியா, இல்லது கனியே இல்லையா? எப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கிறது? What is your life like? Bitter fruit, sour fruit, or no fruit at all? உன் நற்குண திராட்சை தான் நான் நட்டினேன், வந்து பார்த்தா ஆகாத கொடியா இருக்கு. I planted you as a noble vine, but you have become a degenerate plant. கனியை பறித்து புசித்தால் கசப்பான கனி. ஏசாயா 5 அதிகார 4 வசனத்தில் வாசிக்கிறோம். In Isaiah chapter 5 verse 6 it says bitter fruit that cannot be eaten. Naan en thraatcha thottathirkaga seiyada endha veli adarku ini seiyalam. Ini naan enna na veli en thraatcha thottathirkaga seiyirathu. What can I do any more for this vineyard? Adu nalla thraatcha palangalai tharum endru naan kaathirukken. அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? அது கசப்பான பழத்ததென்ன? கீழே உட்கார வச்சியும் பிரசங்கம் பண்ணியாச்சு, பாய் போட்டும் பிரசங்கம் பண்ணியாச்சு, இப்போ சேர்ல உட்கார வச்சியும் பிரசங்கம் பண்ணியாச்சு. இந்த ஜனத்துக்காக என்னதான் நான் செய்வேன்? What more can I do for these people? You were on the floor on the mats and now you're on the chair. What more can I do? இந்த திராட்சை தோட்டத்துக்காக நான் செய்யாத வேலை தான் என்ன? என்னதான் செய்ய? ஒரே ஆராதனை இருந்து மூணு ஆராதனையை பிடிச்சி கூட்டம் கொஞ்சம் அதிகமா வந்தா கேட்க முடியாதுங்கிறதுக்காக கூட்டத்தை குறைச்சி மூணு ஆராதனையா வச்சியும் பேசியாச்சு. அப்புறமும் இன்னதான் என்னதான் செய்யறேன் ஆண்டர் கேட்கிறார். The Lord says, what more can I do for this church, for this vineyard? We made instead of one service, we have three services. What more can we do? நீ நல்ல பணத்தை கொடுக்காதனால 5 மாசம் உன்னை வீட்லயே வச்சு பார்த்தாச்சு, அப்புறம் மனம் திரும்பல லேட்டா தான் வர. Because you could not bear good fruit, you were kept at home for 5 months, but even now you have not repented, you are coming late. ஆண்டர் கோபத்துல நீ கூட்டத்துக்கே வராத, அந்த பக்கமே வராத, வீட்லயே இருன்னு சொல்லி ஆண்டவர் சபையை பூட்டி போட்டார், வீட்லயே உட்கார்ந்தோம். இன்னும் அதுக்கு மேல என்னதான் செய்வார் அவரு? The Lord in his anger closed the churches and you were at home, you could not come. What more can the Lord do? என் திராட்சை தோட்டத்துக்காக நான் செய்யாத எந்த வேலையை இன்னும் செய்யறது? யோசேசு பார்த்தா ஒரு வேலையும் அவருக்கு இல்ல. What good can I do any more for my vineyard? He kept thinking there was nothing more. கடைசியா ஒரு வேலையை செய்து பார்த்துட்டா, இதுவரையில யாருமே கேள்விப்படாத அந்த வேலையை அவன் செய்து பார்த்துட்டார். Finally he did something which no one has heard of, even that he is done. ஆனா இப்போதான் கொஞ்சம் நல்ல பழம் தருமா, நல்ல பழம் தருமா, ஏதாவது ஒன்று ரெண்டு பழம் இருக்குமான்னு சொல்லி தேடி தேடி பார்த்தா
பழம் இருக்கு ஆனா எல்லாம் கசப்பான பழம் ஒண்ணு இல்ல even now he will they bear fruit and he searched there are fruits but they are not good fruits ஆண்டு சொல்றார் என் திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்வதை இப்ப உங்களுக்கு சொல்றேன் lord says this is what I will do to my vineyard வேலி எல்லாம் எடுத்து போடுவேன் சொல்றார் I will take away the hedge அது மேய்ந்து போடப்படும் and it shall be eaten up அதனுடைய அடைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போகும் I'll break down the wall and it shall be trodden down பாழாக்கி விடுவேன் என்று ஆண்டு சொல்றார் lord says I will lay it waste தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய ஜீவியத்தில் மிக முக்கியமான பகுதியான அது கனி கொடுக்கிற வாழ்க்கை child of god most important to fall is your fruit bearing life ஆவிக்குரிய கனியை நீ கொடுக்காவிட்டால் நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் if you don't bear spiritual fruit you are wasting your life கர்த்தருடைய ஆவிக்குரிய கனி கொடுக்க முடியாக அழைத்திருக்கிறார் lord has chosen you to bear spiritual fruit அவருடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது but what is your life like கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாய் are you bearing bitter fruit ஒரு தாழ்ந்த ஜாதியாக உயர்ந்த ஜாதியாக தெரிந்து கொண்டிருக்கிற நீ இப்பொழுது ஒரு தாழ்ந்த ஜாதியாக மாறிவிட்டாயா he's chosen you as a noble vine but are you become low caste ஏசாயா 1 அதிகாரம் 21 வசனத்திலே மகா மோசமான ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் in isaiah chapter 1 verse 21 he asks a very bad question என்னுடைய உண்மையுள்ள நகரம் இப்பொழுது வேசியாய் போயிற்றோ என்று கேட்கிறார் how is the faithful city become an harlot உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று the faithful city has become an harlot என்னுடைய உண்மையுள்ள நகரம் இப்படி வேசியாய் போய் விட்டது how is my faithful city become an harlot இப்பொழுது 4 அதிகாரம் புலம்பல்லை சொல்லும்போது விதமாக சொல்கிறான் lamentation chapter 4 what does he say பொன்பங்கி பசும்பொன்னெல்லாம் மாறிவிட்டது என்று சொல்கிறார் he says the gold has become dim 4 அதிகாரம் 1 வசனத்தில் ஐயோ பொன்பங்கி பசும்பொன்னெல்லாம் மாறிவிட்டது gold has become dim and the fine gold changed பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதியின் முளையிலும் கொட்டுண்டு போயிற்று the stones of the sanctuary are poured out in the top of every street உயர்ந்த அனுபவம் தாழ்ந்த அனுபவமாக மாறிக்கொண்டிருக்கிறது the high class experience has come down ஆண்டவரோ உன்னை பார்த்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் the lord is grieved looking at you உன்னை முற்றிலும் நற்கனி தரக்கூடிய ஒரு உயர்குல திராட்சை செடியாக நாட்டியிருக்கிறார் God made you a noble vine a holy right seed ஆகாத கொடியானி மாறி போகாத நற்கனி கொடுக்கிற நல்ல திராட்சை செடியாக உன் ஜீவியத்தை மாற்றிக் கொள் don't become a degenerate plant become a vine that bears good fruit நான்காவதாக எரேமியா 2 அதிகாரம் 27 வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்கிறார் clean jeremiah chapter 2 verse 27 அங்கே அவர்கள் என்ன சொல்கிறார் what does he say அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள் தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள் They turn their back unto me and not their face and in the time of their trouble they will say arise and save us. இங்க யார சொல்றா? What does he say? முதுகு காட்டுகிற ஒரு கூட்டத்தை குறித்து சொல்றா. He speaks of a group that turn their back. அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல எனக்கு முதுகு காட்டினார்கள். They turn their back to me and not their face. எனக்கு முதுகு காட்டினார்கள் என்று சொல்றா. They turn their back to me. முகத்தை காண்பிப்பதற்கு பதிலாக முதுகு காட்டினார் என்று சொன்னால் அவர்கள் திரும்பி விட்டார்கள் பின்மாற்றக்காரர்களாக மாறி விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். Turning their back shows they have become backslidden. நாம் ஆண்டவருக்கு முதுகு காட்டுகிற ஜனங்கள் அல்ல we not the people who show our back to the lord நாம் தேவ சமூகத்தில் ஒரு யுத்த களத்தில் இருக்கிற யுத்த வீரர்களாக இருக்கிறோம் we are found as warriors in the presence of god செபுலோனும் நப்தலியும் குறித்து என்ன சொல்கிறது வேதம் what is said about zebulun and naphtali in the word of god அவர்கள் நியாயாதிபதிகள் 5 அதிகாரத்தில் வாசிக்கும்போது in the book of judges chapter 5 18 வசனத்திலே செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு அவர்கள் துணிந்து நின்றார்கள் in verse 18 it says zebulun and naphtali had jeopardized their lives and they were brave in the to death அவர்கள் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் They even braved death. ஒரு யுத்த வீரன் புறமுதுகு விடுகிறது என்று சொல்கிறது ஒரு கோழைக்கு அடையாளம். A warrior turning his back shows cowardice. செபுலோன் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு அவர்கள் துணிந்து நின்றார்கள். Zebulun and Naphtali jeopardized their lives in the high places. அவர்கள் துணிந்து நின்று யுத்தம் செய்தார் என்று சொல்கிறார். They even braved death and fought the battle. 78 சங்கீதம் 9 வசனத்தில் வாசிக்கும்போது எப்பிராயீம் புத்திரரை குறித்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Psalm 78 verse 9 what does it say about the children of Ephraim ஆயுதமணிந்த வில்வீரரான இப்ராஹிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள் ஆயுதமணிந்த வில்வீரராகிய இப்ராஹிம் புத்திரர் யுத்த நாளிலே அவர்கள் முதுகு காட்டினார்கள் Children of Ephraim who were armed and carrying bows turned back in the day of battle என் ஜனங்கள் எனக்கு முதுகு காட்டினார்கள் My people have turned their back அவர்கள் வில்வீரர்கள் தான் ஆனால் ஆயுதம் அணிந்திருக்கிறார்கள் ஆனால் யுத்தம் வந்தபோது யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள் They were warriors they had weapons but in the day of battle they showed their back
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் யுத்தம் வரும். One day there'll be a battle in your spiritual life. அந்த யுத்தத்தை கண்டு முதுகு காட்டுகிறதல்ல. Don't turn your back in that battle. செபுலோன் நப்தலியின் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் அவர்கள் துணிந்து நின்றார்கள். Zebulun and Naphtali jeopardized their lives in the high places. தேவனுடைய பிள்ளையே நீ ஆண்டவருக்காக துணிந்து நிற்க வேண்டியவராக இருக்கிறாய். Child of God, you should stand up for the sake of the Lord. நாம் துணிந்து நின்று யுத்தம் செய்ய வேண்டியதான யுத்த வீரர்களாக இருக்கிறோம். We should be warriors who brave even death. நம்முடைய தேவன் நம்மை முதுகு காட்டும்படியாக அழைக்கவில்லை. The Lord has not called us to show our back. நாம் துணிந்து நின்று யுத்தம் செய்யதான யுத்த வீரர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called as warriors who would jeopardize our lives. ஆகினால் நாம் எந்த விதத்திலும் முதுகு காட்டாதவர்களாக இருக்க வேண்டும். We should not be showing our back at any time. ஒரு இளம்பெண்ணிடத்திலே தீவிரவாதிகள் விதமாய் கேட்டார்கள். The terrorists had asked at one time. இப்பொழுதாகி நீ இயேசுவை மறுதலித்து உன் ஜீவனை காத்துக்கொள்ளுவாயா என்று கேட்டார்கள். At least now will you deny the Lord and preserve your life? துருக்கியை சார்ந்த மத தீவிரவாதிகள் அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அவருடைய தாயையும் தகப்பனையும் சித்திரவதை செய்து அனுநுவாக கொன்றார்கள். They had tortured his mother and father before they rise and killed them. உன்னுடைய ஜீவனை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது இயேசுவை நீ மறுதலி என்று சொன்னார். And looking at him they said to preserve your life deny Jesus. அவளோ சொன்னால் நான் இயேசுவே என்னுடைய உயிர் போனால் நான் அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். He says even if I were to lose my life I will not deny Jesus. நீ இயேசுவை மறுதலிக்காவிட்டால் You do not deny Jesus. பசியினால் கிடக்கிறதான அந்த கொடிய நாய்கள் இருக்கிறதான அந்த அறையில நீ தூக்கி வீசப்படுவாய். You will be thrown to starving dogs. சீக்கிரம் யோசித்து சொல். So think. அவள் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. She was not afraid. நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் இயேசு ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். She said I'm ready to die I will not deny Jesus. அந்த நிமிடத்தில் அந்த தீவிரவாதிகள் அந்த கொடிய நாய்கள் இருக்கிறதான அந்த இடத்துல அவளை தூக்கி எறிந்தார்கள். At that moment they threw her to the ferocious dogs. அவள் தூக்கி எறியப்பட்டாள். She was thrown. அவர்கள் அதன் பிறகு நடக்கிறதான அந்த காட்சி அவர்கள் காண விரும்பாமல் அவர்கள் போய் விட்டார்கள். And they could not look at the sight and they went away. மறுநாள் ஒரு தீவிரவாதி அவனுடைய எண்ணம் இதயத்துக்குள்ள எண்ணம் உண்டாயிற்று. Next day one terrorist thought. நேற்று அந்த நாயில் இருந்து அறைக்குள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறதான அவளுக்கு என்ன சம்பவித்திருக்கும் என்று பார்க்க முடியாக அவன் ஒருவன் தனியாக வந்தான். He came alone to see what had happened to that woman thrown to the dogs. அங்கே அவளோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தாள். She was there kneeling and praying to God. அவள் ஆண்டவர் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தாள். She was praying to God. அந்த நாய்களின் கூட்டத்திலிருந்ததான கொடிய நாய்கள் அவளை சுற்றிலும் மற்ற நாய்கள் வந்து சேதப்படுத்தாதபடிக்கு காவலுக்கு நின்று கொண்டிருந்ததாம். All those ferocious dogs had formed a wall of around her guarding her from other dogs. ஒரே அவன் சத்தமிட்டான். And she was crying out. இங்கே ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சத்தமிட்டான். She said there is a God here. இங்கே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There is a God here. இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை காண முடியாது என்று சொல்லி அவள் இங்கே ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி சத்தமிட்டு கொண்டே மற்ற இடத்துல செல்லும்படியாக ஓடி And he ran to tell the others there is a God here. A miracle has taken place. நீ புறமுதுகுபடியாக அழைக்கப்படவில்லை. You have not been called to deny the Lord. யுத்த களத்தில் நீ தைரியமாக நின்று போராடும்படி கர்த்தரை அழைத்திருக்கிறார். God has called you to stand bravely in the battle and fight. நீ யுத்த களத்தில் துணிந்து நிற்பாய் என்றால் If you stand bravely in the battle. உன் சத்துருக்களை ஆண்டவர் புறமுதுகுபடியாக செய்வார். The Lord will cause your enemies be turned away. சத்துருக்கள் முதுகு காட்டுவார்கள். The enemies will show their back. அதைத்தான் நாம் யாத்திராகமம் 23 ஆம் அதிகாரத்தில் நாம் 27 ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். That's what and we read in Exodus chapter 23 verse 27 எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் உன் சத்துருக்கள் எல்லாரையும் உனக்கு முதுகு காட்ட பண்ணுவேன் I will make all your enemies turn their backs unto thee தேவனுடைய பிள்ளை யுத்த களத்தில் நீ இந்த போர் முனையிலே உன்னுடைய உயிரை நீ துச்சமாக மதித்து ஆண்டவருக்காக நிற்பாய் என்றால் உன்னுடைய சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்டும்படியாக செய்வார் Child of God if you stand bravely in the battle braving even death the Lord will cause your enemies to turn back அந்த தீவிரவாதி இங்கே ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி முதுகு காட்டி ஓடினான் That terrorist ran away saying the God is here எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படியாக நான் செய்வேன் I will cause my fear and dread to go before பிள்ளையே அவருக்கு பயப்படுகிறதான பயம் உனக்கு முன்பாக செல்லும் உன்னை காண்கிறவர்களெல்லாம் உன்னை கண்டு Child of God, the terror of the Lord will go before you. All those who see you will fear. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படியாக நான் செய்வேன். I will cause my fear to go before you. நீ செல்லும் இடமெல்லாம் ஜனங்கள் எல்லாரையும் நீ கலங்கடிப்பாய். You will trouble the people wherever you go. சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். I'll cause all your enemies
things to turn their back. பிள்ளையே நீ செபுலூர் நத்தலியின் போல போர்க்களத்தின் முனையிலே துணிந்து நிற்பாய் என்றால் உன் சத்துருக்களை முதுகு காட்டும்படியாக ஆண்டவர் செய்வார். Child of God, you will stand bravely in the battle like Naphtali and Zebulun. The Lord will turn your enemies. ஆனால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு முதுகு காட்டினார்கள். But the Israelites turned their back. நீ முதுகு காட்டுகிறவனாக இருக்கிறாயா? Are you showing your back? இல்லை என்றால் இந்த போர்க்களத்தின் முனையிலே துணிந்து நிற்கிறதான ஒரு போராளியாக இந்த ஜீவியத்தை நீ செய்ய போகிறாயா? Are you going to live your life as a warrior who stands bravely in the battle? மரணம் வருகிறதாக இருந்தால் நீ பயப்பட வேண்டாம். Don't fear even death. மரணம் நமக்கு ஒரு முடிவல்ல. Death is not an end. மரணம் வருகிறதாக இருந்தால் நாம் பயப்பட வேண்டாம். Let us not fear death that comes to us. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Our God is with us. அவருக்கு பயப்படுகிறதான அந்த பயத்தை நமக்கு முன்பாக கத்தரடுப்பார். சத்துருக்கள் முதுகு காட்டி ஓடுவார்கள். He will send his fear before us and our enemies will show their back. நம்முடைய தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ளதான தேவனாக காணப்படுகிறார். Our God is a powerful God. He can give us the victory. கடைசியாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2 அதிகாரத்தின் மற்றொரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். Finally in Jeremiah chapter 2 we see another 2 அதிகாரம் 32 வசனத்தில் வாசிக்கும் போது chapter 2 verse 32 ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறதான கடைசி விஷயம் என்ன? What is the final thing the Lord says here? ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளோ? Can a maid forget her ornaments? ஒரு மனவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? Can a bride forget her ornaments? ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள் என்று ஆண்டவர் துக்கப்படுகிறார். The Lord is grieved saying my people have forgotten me days without number. உன்னுடைய தேவனை எத்தனை நாள் நீ மறந்து போனாய்? How long have you forgotten your God? உன் தேவனை வாரத்துக்கு ஒரு நாள் தான் நினைக்கிறாயா? You think of your God only once a week? இல்லை என்றால் வாரம் முழுவதும் நினைக்கிறாயா? Or are you thinking of him all day long? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவர் நினைக்கிறாயா? Every morning do you think of the Lord? ஒவ்வொரு நிமிடத்திலும் அவரை நீ நினைக்கிறாயா? Every moment are you thinking of him? இல்லை என்றால் அவரை நீ மறந்து விடக்கூடிய இடத்தில் இருக்கிறாயா? Or have you forgotten him? இந்த தேவன் நமக்காக பயங்கரமானவைகளை செய்தவர். This God is one who has done terrible things for us. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட தேவனை மறந்தார்கள்? How could the Israelites have forgotten such a God? 106 சங்கீதம் 21-22 வசனங்களை வாசிக்கும் போது எகிப்திலே அவர் பெரிய கிரியைகளை செய்த தேவன். In Psalm 106 verses 21 it says he has done great things in the land of Egypt. தேசத்தில் அதிசயங்களை செய்தவர். He had done great things in the land of Ham. சிமந்த சமுத்திர தண்டிலே பயங்கரமான காரியங்களை செய்தவர். He had done terrible things by the Red Sea. இப்படிப்பட்ட தேவனாகிய தங்கள் இரட்சகரை அவர்கள் மறந்தார்கள். And they had forgotten their savior, such a great God. உன்னுடைய தேவன் உனக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்த தேவன். How great is your God? உன்னை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்தவர். What great things has the Lord done to save you? உன் தேவனை நீ மறந்துவிட வேண்டாம். Do not forget your God. ஆம், அவருடைய நினைவாக நீ வாழுவாயாக. Always live remembering him. அவரை நீ மறந்துவிடும்படியான சூழ்நிலை வரும்பொழுது. When a time comes for you to forget him. உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் சம்பவிக்க ஆரம்பித்து. When certain things happen in your life. இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தார்கள். The Israelites forgot him. தங்கள் வழிகளை மாறுபாடாக்கினார்கள். And they made their ways perverse. அவர்கள் என்னை மறந்தது நிமித்தம் அவர்கள் அழுவார்கள் என்று ஆண்டவர் சொல்ல எரேமியா 3 அதிகாரம் 21 வசனத்தில் எச்சரிக்கிறார். In Jeremiah chapter 3 verse 21 the Lord warns them. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். அவரை மறந்தா நீ அழுது கொண்டே விண்ணப்பம் பண்ண வேண்டும். If you forget him you will have to weep in supplication. ஆண்டவர் மறந்து விட்டால் நீ அழுது கொண்டே விண்ணப்பம் பண்ண முடியான சூழ்நிலை ஆண்டவருடைய வாழ்க்கையில உண்டாக்கி விடுவார். Forget the Lord, the Lord will bring up a situation in which you have to weep. 13 அதிகாரம் 25 வசனத்தில் நீ என்னை மறந்து பொய்யே நம்பினபடினால் என்று சொல்கிறார். In chapter 13 verse 25 you forgotten me and trusted in falsehood. ஆண்டவரை மறந்து விட்டு நீ பொய்யை நம்புகிற மனுஷனாக மாறிவிடாது. Don't be a person who forgets the Lord and follows vanity. ஆண்டவரை மறந்து விட்டால் நம்முடைய ஜீவியத்திலே அழுகை உண்டாகிவிடும். If you forget the Lord you will find yourself weeping. ஆண்டவரை நீ மறந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே துக்கமும் வேதனையும் உண்டாகும் என்று எரேமியா 17:10 சொல்கிறது. In Jeremiah 17:10 it says that if you forget the Lord you will have weeping and desolation in your life. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் ஏசாயா 17:10-11 ஐசாயா 17:10-11 உன் பெலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள்?
why is there loss in your life? ஏன் உன் பிசினஸ்ல ஆசீர்வாதம் இல்ல? Why is there no blessing in your business? ஏன் உன் வேலையில ஆசீர்வாதம் இல்ல? Why is no blessing in your job? ஏன் உன் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்ல? Why is your family not blessed? ஆம் கன்மலையாகிய கிறிஸ்துவை நீ நினையாமல் போனதால். You have not forgotten the rock Christ. உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தபடியாலே. You have forgotten the day, God of your salvation. நான் எவ்வளவு நேர்த்திய நாற்றுகளை நட்டாலும் பலனை சேர்க்கிற நாளிலே கடும் வேதனையும் துக்கமும் தான் உண்டாகும். So even if you plant pleasant plants, in the day of harvest it will be grief and sorrow. தேவனை மறந்து விட்டா உன் வாழ்க்கையில ஒன்றுமே ஆசீர்வாதமா இருக்காது. If you forget the Lord, nothing will be a blessing in your life. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே அவரை நினை. So every morning think upon the Lord. அவர் உன் காலையில அதிகாலை எழுந்த உடனே உன் நினைவுக்கு வர வேண்டிய ஒரு ஆண்டவராக இருக்கிறது. ஆண்டவர் நினைக்கிறதும் சொல்றது அதான். As you soon as you wake up early in the morning, you should think upon the Lord. அப்ப நினைக்காவிட்டா அந்த நாள் முழுதும் ஆண்டவர் நினைக்கவே மாட்டோம். If you don't think of him at that time, you will not think of him all day. அதிகாலை 4 மணிக்கே நாம் ஆண்டவரை நினைக்கிறோம், துதிக்கிறோம். That's why early in the morning at 4 o'clock we rise up and praise the Lord. இல்ல என்றால் அந்த நாள் முழுதும் மறந்து விடுவோம். Otherwise the whole day we forget him. அடுத்த நாள் மறந்து விடுவோம். And we forget him the next day. அடுத்த நாள் மறந்து விடுவோம். The day after that. அப்புறம் என்னைக்கு கூட்டத்துக்கு வரணும் நினைக்கிறோம் அன்றைதான் ஞாபகம் வரும். And only when we come for the meeting we remember the Lord. உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உண்டாகாது. There will be no blessing in your life. ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நினை. In everything think of the Lord. உன் பலனாகிய உன் பலமாகிய கன்மலையே நினை. Think of the rock of your strength. இரட்சிப்பாகிய தேவனை மறந்து விடாதே. Don't forget the God of your salvation. நம்முடைய தேவனை நாம் எப்பொழுதும் நினைவுகூருவோமாக. Let us always remember. ஆண்டவரை மறந்து விட்டால் நம்முடைய ஜீவியத்தில் சம்பவிக்கிற காரியம் பயங்கரமானதாக இருக்கும். Terrible things will happen in our lives if we forget the Lord. ஆண்டவரை முற்றிலுமாக மறந்து விட்டவர்களுக்கு என்ன சம்பவிக்குமோ? What happened to those who forgot the Lord? சங்கீதம் 9:17 வாசியுங்கள் எல்லாரும். Psalm 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். Sinners and all nations that forget God shall be turned into hell. ஆம். தேவனை மறக்கிறதான ஜனங்கள் நரகத்தில் தான் தள்ளப்படுவாங்க. Those who forget the Lord will be turned into hell. இந்த உண்மையான தேவனை கண்டுகொள்ளாத எல்லா ஜாதிகளும் ஒரு நாள் நரகத்தில் தள்ளப்படும். All nations who have not accepted this true God will be cast into hell. நரகத்தில் தள்ளுவதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. The Lord has not called you to be thrown into hell. பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே கர்த்தர் உன்னை அழைத்தார். The Lord has called you to take you to heaven. அவருக்கு மனமாட்டியாக இருக்கிறதான அந்த மேன்மையான ஸ்தானத்தை உனக்கு கொடுத்தார். He has given you that glorious place of becoming his bride. அருமையான தேவனுடைய பிள்ளையே, child of God, நாம் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine our lives. நாம் வாழ்க்கைப்பட்ட போதிருந்த அந்த நேசம் இப்பொழுது இருக்கிறதா? Do we have the love that we had at the time of our spouse? ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு குறைந்திருக்கிறதா இல்லை என்றால் பெருகிக் கொண்டிருக்கிறதா? Has our love for the Lord diminished or increased? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். Today the Lord is telling you. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் மேல் எனக்கு ஒரு குறை உண்டு. I have somewhat against you because you have left your first love. நீ என்னிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பு. Remember from where you have fallen and repent. அதிலே கொண்டு வந்த அன்பை நீ விட்டிருக்கிறாய். And you have left your first love. ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நேசத்தை நீ இழந்திருக்கிறாய். You have left the first love that you had of him. நேசம் என்னும் கொடி உன் மேல் பறக்கட்டும். Let the banner of love fly over you. ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள் என்பதை நாம் விளங்க பண்ணுவோம். Let us show ourselves to be people who love the Lord. வாழ்க்கைப்பட்டபோது இருக்கிற அந்த நேசத்தை நாம் காத்துக்கொள்வோம். Let us preserve the love we had at the time of our spouse. நித்திய விவாகத்துக்காக நாம் நியமிக்கத்தான் பட்டிருக்கிறோம். Because we have been espoused for an eternal marriage. அவருடைய மனைவியாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறோம். And we are his bride. ஒரு நாள் அது நம்மை மனவாட்டியாக சேர்த்துக் கொள்கிற நாள். One day we will be taken up as his bride. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். Let us be glad and rejoice. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. The marriage of the lamb is come. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். It shall be said the wife has made herself ready. நாம் நம்மை ஆயத்தம் பண்ணுவோமாக. Yes, let us make ourselves ready. ஆண்டவரை சந்திக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். Let us prepare to meet the Lord. நம்முடைய இயேசு சீக்கிரமாக வர போகிறார். Our Jesus is coming soon. வாழ்க்கைப்பட்ட போது நமக்கு இருந்த அந்த நேசத்தோடு கூட நாம் அவரை மனவாளனாக மத்தியாகாயத்தில் சந்திப்போ. Let us meet our bridegroom with the love that we first had. அந்த அன்பை புதுப்பித்துக் கொள்வோ. Let us renew that love. தேவனோடு இருக்கிறதான் ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வோ. Let us renew our relationship with the Lord. தூரமாய் போயிருக்கிற சகோதரனே சகோதரி அவர் அண்டையிலே கிட்டி சேருவாயாக. A brother who has gone away, come close to the Lord. அவரை ஆண்டிக்கொள். Cling to him. அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். Blessed are all those who cling to him. அவரை அண்டிக்கொள்ளுவோமாக. Let us embrace him. அவருடைய சமூகத்துக்கு நெருங்கி வருவோமாக. Let us draw close to him. அவரை நாம் பற்றிக்கொள்ளுவோமாக. Let us cling to him. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறவனால் இறைவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவேன். Now we keep him in perfect peace whose mind is stayed on you. ஆண்டவரை நெருங்கி வருவோம். Let us draw close to the Lord. அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். Let us reveal that love. ஆண்டவருக்கு நமக்கு இருந்த அந்த அன்பின் ஐக்கியம் புதுப்பிக்கப்படட்டும். Let that loving relationship between the Lord
Jordan laughs, be renewed. Let us renew our life with the Lord. Devane sandhikka naam aayathamaavo. Let us prepare ourselves to meet the Lord. May the Lord help us. அற்புது அன்பிதே பொற்பொருளி சுவே பெற்ற பிதாவிலும் உற்றவர் எனக்கே அற்புது அன்பிதே பொற்பொருளி சுவே பெற்ற பிதாவிலும் உற்றவர் எனக்கே உம்மை போற்றி அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உன்னை ஒரு உயர்குல திராட்சை செடியாக நாட்டியிருக்கிறார். பிரபு நின்னு சிரேஷ்டமான திராட்சவல்லியாக நாட்டினார். நீ ஒரு ஆகாத கொடியாக மாறிவிடாதே. நீ வைச்ச காணி தீகலாக மாறவது. கானான் தேசத்தை வெகு பார்க்க போனவர்கள், கானான் தேசம் வேகு சுட்டானிக்கு வெளியினவார். கானான் தேசத்துல ஒரு திராட்சை குலையை வெட்டி கொண்டு வந்தாங்க. கானான் தேசம்ல நுண்டி ஒரு திராட்சை யொக்க தீகனு நறுக்கி தீசுக்கொண்டு வச்சிரு. அது ஒரு ஆள தூக்க முடியல. தானி ஆய்க்க கெலனவார் மொயிலேக்க போயினோ. ஒரு கொம்புல மாட்டி ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க. అయితే ఒక కర్ర మీద తగిలించుకొని ఇద్దరు మోసుకొని వచ్చి నారు అప్పుడు ఎండాల ద్రాక్ష కొడి ఎవ్వరు సెలిపా ఇరుకును பாருங்க. ద్రాక్ష తీగ ఎంత వర్ధిలి ఉన్నదే చూడండి. కానానిన్ ద్రాక్ష కొడి ఎవ్వరు ఉయర్గుల ద్రాక్ష కొడిని பாருங்க. కానాన్ దేశములో ఉండిచున్న ఆయక శ్రేష్టమైన ద్రాక్ష తీగలను చూడండి. ఊళ్ళ பெரிய కొలైగలే కొడుతది. అది అంత గొప్పయక ఆక కొమ్ములను ఉండిన దండులో. అలా ఇప్పు నలవరత ఎప్పుడు సోల్రా. ఇప్పుడున్న స్థితి ఆయన ఏమని తెలియజేయించున్నారు? సోదోం కుమార పట్టణத்திலிருக்கிற திராட்சை செடியை காட்டிலும் தாழ்ந்த ஜாதி ஆயிட்டான். అయితే సోదోం కుమార పట్టణంలో ఉండిన ద్రాక్షవల్లి కంటేను హీనమైన జాతిగా మారినారు. సోదోం కుమార పట్టణத்தில் வாழ்ந்தவர்கள் பாவிகள். సోదోం కుమార పట్టణంలో జీవించిన వారు పాపులు. అదే காட்டிலும் கானான் தேசம் மோசமாயிட்டான். దాని కంటేను கானான் தேசம் மோசகரமாக மாறியின்றது. உலகத்தில் இருக்கிற பாவிகளை காட்டிலும் தேவ சபைக்குள்ள இருக்கிறவங்க மோசமாயிட்டே வராங்க. லோகம்லோ உள்ள பாபுல கண்டேனோ தேவனிக சங்கம்லோ உள்ளவர் மோசகரமாக மாறிச்சனாரு. ஆவியானந்த காலவேளையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். தானினே ஆத்மீ தேவடியக்கு உதய காலமன பயல்பற்றினாரு. நீ உயர்குல செடி. நீ வெச்ச சேஷ்டமைன திராட்சவல்லி. நீ உயர் ஜாதி கொடி. ஐதே நீ திராட்ச தீகளை நீ சேஷ்டமைனதி. தாழ்ந்த ஜாதியாய் மாறிவிடாது. ஈன ஜாதிகா நீ மாறவது. நேசருக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாக உன்னை எப்புக்கொடு. பிரியனுக்கு தகின பலமுன பலிச்சினட்லுகா நீ அப்புகிஞ்சுக்கணுமோ. நேசருடைய சமூகத்தை அண்டி வா. நீ பிரியனியக சன்னிதானமுன வெண்டாடிருமோ. தூரமாய் போய்விடாதே. தூரமுகா வெல்லவது. எரிகோ வேண்டாம் உனக்கு. எரிகோ நீக்கு வது. மாயை வேண்டாம். வர்த்தமைனதி வது. உலகம் வேண்டாம். லோகம் நீக்கு வது. நேசரை சார்ந்து கொள். பிரியனி ஆசிரயிச்சுமோ. அவர் மார்பில் சாய்ந்து கொள். பிரியனி எதில ஆணுகணுமோ. ஆண்டவரே உம்மேல் அந்த வாழ்க்கை போட்ட போது நேச இப்ப உண்டு சொல்லு.
ప్రభువా నీ మీద నేను వైవాహికమైన ప్రేమ ఇప్పుడు నాకు ఉన్నది దేవ సమూహతిలో ఎప్పుడు పోమా దేవుని యొక్క సన్నిధానంలో అప్పగించుకుందము అది తీర్మానతోడు నామందడతి విట్టు కడந்து పోవు ఆయొక్క తీర్మానంతో ఈ స్థలమును విడిచి వెళ్ళదుమో కత్త నల్లవ యెహోవా దయాలుడు అవడ కృప ఎన్నడూ ఉండదు ఆయన కృప నిరంతరం ఉండును దేవ సమూహతిలో ఎన్నం తాల్తువమా దేవుని యొక్క సన్నిధానంలో దగ్గించుకుందుమో மறக்கமாட்டே நீரேன் தஞ்சம் பூலோகத்தில் நீரேன் மாஞ்சை பரலோகத்தில் நீரேன் தஞ்சம் பூலோகத்தில் நீரேன் மாஞ்சை பரலோகத்தில் உம்மையொரு நாளும் விட்டு விலகே வாழ்நாளெல்லாம் நாம் மறக்க மாட்டே ஒரு நாளும் விட்டு விலகேன் வாழ்நாளெல்லாம் நான் மறக்க மாட்டேன் நீரேன் தஞ்சம் பூலோகத்தில் நீரேன் மாஞ்சை பரலோகத்தில் 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 நீரேன் தஞ்சம் பூலோகத்தில் ரபாகா துரபாலகா ரானா துரா ஆமே நீரேன் தஞ்சம் துரபாலகா திரானா நீரேன் மாஞ்சை பரலோகத்தில் நீரபாகா துரபாலகா பரலோகத்தில் நீரேன் மாஞ்சை பரலோகத்தில் நாம் ஒரு தீர்மானத்தோடு கடந்து போவோமா ஆண்டவரே, நாங்கள் திரும்பமாக அந்த வாழ்க்கைப்பட்ட நாளுக்கு
அந்த இளவயதின் பக்திக்குரிய அந்த நாளுக்கு நாங்கள் திரும்பி வருகிறோம். ஆதி அன்புக்கு நாங்கள் திரும்பி வருகிறோம். பிரபுவா வைவாக்கியமான பிரேமக்கு ஐக்கா யவன காலப்போ அனுராகமனுக்கு ஐக்கா மொதட்டி பிரேமக்கு இனி ஒரு நாள் கூட நாங்கள் உம்மை மறக்க மாட்டோம். இங்க ஒக்க தினம கூட நின்னு மறிச்சுவோமோ? எங்களோட வாழ்நாள் எல்லாம் நீர்தான் எங்களுக்கு தஞ்சம். மா ஜீவித காலமந்தா நீரே மகா நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன். நீரே மகா சமஸ்தானிக்கு சமஸ்தம். அந்த நிச்சயத்தோடு கரங்களை உயர்த்தி சத்தமாய் கத்தரை சோதரம் பண்ணுங்கள்.